வணக்கம் செல்வங்களே இன்றைய வகுப்பில் நாம் நரம்பு கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பு என்ற பாடப்பகுதியிலிருந்து முக்கிய கருத்துக்களை நாம் விவாதித்து பிறகு நீட் தேர்வுக்கு எவ்வாறெல்லாம் இந்த பாடத்திலே வினாக்கள் கேட்கப்படுகின்றன என்பதை பற்றி நாம் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம் நீங்கள் உங்கள் தேர்வுகளிலெல்லாம் சிறப்பாக எழுதிவிட்டீர்கள் இந்த பாடத்தையும் நீங்கள் முதலாம் ஆண்டு படித்திருப்பீர்கள் இது ஒன்றும் புதிதல்ல ஆனால் பெரும்பாலான மாணவர்களுக்கு இந்த பாடத்தில் சின்னதாக ஒரு அவர்ஷன் இருக்கும் ஒரு தயக்கம் ஏனென்றால் இதில் நரம்புகளைப் பற்றியும் மூளையை பற்றியும் தண்டுவடத்தை பற்றியும் ஈவன் உணர்ச்சி உறுப்புகளை பற்றியும் எல்லாம் இருக்கிற ஒரு பெரிய பாடம் என்று மாணவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நன்கு புரிந்து கொண்டால் இந்த பாடத்தை விட மிக இலகுவான பாடமே கிடையாது என்பேன் ஆக இப்படி இதில் எப்படியெல்லாம் நுணுக்கமாக நீட் தேர்வுக்கு மாணவர்களுக்கு வினாக்கள் வருகின்றன என்பதை பற்றியும் நான் இறுதி பகுதியிலே விவாதிக்க இருக்கிறோம் போகலாமா முதல்ல இந்த பாடத்தினுடைய அடிப்படை கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம் மனித நரம்பு மண்டலம் என்று எடுத்து கொள்கிற பொழுது அதில் இரண்டு பிரிவுகள் இருக்கின்றன ஒன்றுமே இல்லை மத்திய நரம்பு மண்டலம் புற நரம்பு மண்டலம் என்று இரண்டு வகையாக பிரிக்கிறோம் மனித நரம்பு மண்டலத்தை அதில் மூளையும் தண்டவடமும் மிக முக்கியமான உறுப்பு இல்லை அதனால தான் அதை மத்திய நரம்பு மண்டலம் என்று அழைக்கிறோம் அதுக்கு இன்னொரு பிரிவு புற நரம்பு மண்டலம் என்று அழைக்கிறோம் ஏன் சார் இது அதை வந்து இங்கிலீஷில் இதை வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்கிறோம் அதை பெரிஃபுரல் நர்வஸ் சிஸ்டம் என்று அழைக்கிறோம் இந்த பெரிஃபுரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லக்கூடியதை ஏன் அப்படி சொல்கிறோம்னா ஏறக்குறைய மூளையிலிருந்தும் தண்டுவடத்திலிருந்தும் ஏறக்குறைய நிறைய நரம்புகள் உள்ள உடலின் பல்வேறு உறுப்புகளோடும் நேரடியாக தொடர்பில் இருக்கின்றன இந்த நரம்புகளின் தொகுப்பை தான் நம்ம புற நரம்பு மண்டலம் என்று அழைக்கிறோம் பெரிஃப்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஆர் டுவெல் கிரேனியல் நோவ்ஸ் மூளை நரம்புகள் என்பது மூளை நரம்புகள் பனிரெண்டு ஜோடி இருக்கின்றன தண்டுவட நரம்புகள் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைனல் நவ்ஸ் தேர்ட்டி ஒன் பேர்ஸ் ஆர் தேர் ஓகே இந்த புற நரம்பு மண்டலத்தை நம்ம எவ்வாறு பிரிக்கலாம்னா அதை மேலும் ஒரு மூன்று பகுதியாக நம்ம பிரிக்கலாம் அதாவது உடல் நரம்பு மண்டலம் என்று அழைக்கிறோம் இது நம்மளுடைய எலும்பு தசைகள் இருக்கு இல்லையா அந்த ஸ்கெலிட்டல் மசல்ஸ் த நாவ்ஸ் விச் இஸ் கனெக்டிங் தி ஸ்கெலிட்டல் மசல்ஸ் அப்போது இதெல்லாம் வந்து என்னென்னா வாலண்டரி மூமெண்ட்ஸ்னு சொல்கிறோம் அதாவது நாம் நினைத்தால் மாத்திரமே நம்மளுடைய இச்சைக்கு உட்பட்ட இயக்கங்களை கட்டுப்படுத்துவது உடல் நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம் த சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு இன்னொரு ரெண்டாவது பிரிவு இருக்குது அட்டானமஸ்னால் என்ன அர்த்தம் தானியங்கி அப்படின்னா அதாவது சில முக்கியமான உள் உறுப்புகள் இருக்கு இல்லையா சில மென்மையான தசைகள் உடல்லாம் பார்த்திங்கன்னா மென்மையான தசைகள் தான் அதே போல் முக்கியமான இந்த இதயம் போன்ற முக்கிய உறுப்புகள் அதே போல் நம் கட்டுப்பாடில் இல்லாத தசைகள் அவற்றையெல்லாம் தானியங்கி நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்போ உட உடலுடைய குடல் அமைப்பில் இருக்கிற தசைகளோட இயக்கத்தை எல்லாம் நாம் கட்டுப்படுத்த இயலாது அந்த மாதிரி இயக்கங்களை நாம் தானியங்கி நரம்பு மண்டலம் கட்டுப்படுத்துவதாக எடுத்துக்கொள்ளலாம் அதனுடைய உட்பிரிவாக இரண்டு பகுதிகள் இருக்கின்றன ஒன்று பரிவு நரம்பு மண்டலம் இன்னொன்று எதிர்ப்பறிவு நரம்பு மண்டலம் இந்த அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டத்தை கேன் வி இன் டூ சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்திக் அப்படின்னு சொல்லுவோம் இது இரண்டுமே ஆன்டகோனிஸ்டிக்னு சொல்லுவோம் எதிர்மறையாக செயல்படக்கூடியது ஒரு மண்டலம் இதயத்தினுடைய துடிப்பை அதிகப்படுத்தினால் இன்னொரு மண்டலம் அதை குறைக்கிறது உமினி சுரப்பியை ஒரு நரம்பு பகுதி தூண்டினால் இன்னொன்று அதை குறைக்கிறது கண்கள் விரிவதை ஒன்று கண்கள் அதனுடைய பீப்பிள்னு சொல்கிறோம் இல்லையா கண்ணுக்குள்ளே ஒளி செல்லக்கூடிய பாதையை விரிவடைய ஒரு நரம்பு தோண்டுகிறது என்றால் அதற்கு எதிர்ப்பாக இன்னொன்று அதான் எதிர்ப்பறிவு மண்டலம் பேராசிம்பத்திக் என்று சொல்கிறோம் அது எப்போ ரெண்டாவது பிரிவு மூன்றாவது பிரிவு என்ன உள்ளுறுப்பு நரம்பு மண்டலம் உள்ளுறுப்புகள் விசிறல் நவ சிஸ்டம் சொல்கிறோம் இப்போ பல் வயதுக்குள்ளே இருக்குது இல்லையா கல்லீரல் கணயம் சிறுகுடல் மண்ணீரல் பெருகுடல் எல்லாம் இருக்குது இல்லையா இந்த உள்ளுறுப்புகளையெல்லாம் நுரையீரல் போன்ற உள்ளுறுப்புகளையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய நரம்புகள் தான் இந்த விசரல் நர்வஸ் சிஸ்டம்னு பெயர் ஆக நாம் மனித நவ ஒரு ஓவரால் கிளாஸிபிகேஷனை பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணுன்னா ஒரு நரம்பினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கும் இது உங்களுக்கு நல்ல தெரிந்த பாடம் ஆறாவதுலேருந்தே இதை பற்றி படிக்கிறோம் ஆனால் இங்கே நம்ம நீட் தேர்வுக்காக சற்று நுணுக்கமான கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதனால தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த ஒரு ஒரு டிப்பிக்கல் நியூரான் எப்படி இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா மூன்று பகுதிகளை நீங்கள் பார்க்கலாம் அதாவது செல் பாடி என்று செல் உடல் நரம்பு செல்லினுடைய உடல் பகுதி என்றும் ஆக்சான் என்ற நீண்ட பகுதி அதன் பிறகு அந்த டெர்மினல் பகுதி டெர்மினல்னால் அந்த முடிவு நரம்பினுடைய இறுதி பகுதி இந்த செல் உடலில் பாருங்கள் மேலும் பல நுண்கிளைகள் காணப்படுகிறது அதை டென்ட்ரைட்ஸுங்கிறோம் தமிழ்லையும் அது தான் ஆங்கிலத்திலும் அது தான் டென்ட்ரைட் அப்படிங்கிறோம் அதனுடைய மத்தியிலே உட்கற்கள் இருக்கின்றன இந்த உட்கருக்களை சுற்றியும் டென்ட்ரைட்டுக்குளையும் ஒரு முக்கியமான ஒரு உடலம் இருக்கிறது இதிலிருந்து வினாக்கள் கேட்கப்படலாம் நிசில் பாடி என்று சொல்கிறோம் நிசில் உடலங்கள் நிசில் துகள்கள் என்று அழைக்கலாம் இந்த செல் ஒவ்வொரு செல்லுமே புரதத்தை உற்பத்தி செய்ய வேண்டும் புரோட்டீன் சிந்தசிஸ் ஸோ இஸ் சிந்தசைசிங் த புரோட்டீன் இன் நியூரான் கேட்டால் இந்த நிசில் கிரானியூல்ஸ் ஸோ இந்த நிசில் கிரானியூல்ஸ் ஆர் பிரசென்ட் நாட் ஓன்லி இந்த சைட்டோபிளாசம் ஆஃப் த நியூரான் And also ஆல்சோ இந்த dendrites, மைனியூட் கிரானியூல்ஸ் இதில் இன்னொரு கொஷின் என்ன தெரியுமா இந்த நிசில் கிரானியூல்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் வாட் இது எதால் ஆனது உங்களுக்கு தெரியும் செல்லுக்குள்ளே பல நுண்ணுறுப்புகள் இருக்கின்றன இல்லையா மாய்டகான்ட்ரியா ரைபோசோம் கோல்கை பாடி வலை என்றெல்லாம் அழைக்கிறோம் அதில் இந்த ரைபோசோம் இருக்கு இல்லையா ரைபோசோம் தான் செல்லினுடைய புரத உற்பத்தி சாலை இந்த புரோட்டீன்ஸ் சிந்தசிஸ் சிஸ் ஃபேக்ட்ரி என்று அழைக்கிறோம் அப்போ அந்த புரோட்டீனை உற்பத்தி பண்ணக்கூடியது இது என்று கேட்கிறார்கள் நெசில் பாடி அப்படி கேட்டால் பரவாயில்ல இன்னொன்றும் கேட்குறாங்க நெசில் பாடி எதான் எதனால் ஆனது ரைபோசோம்களால் ஆனது புரத உற்பத்தி செய்யக்கூடிய உடலமாக இருக்கிறது அதன் பிறகு நீண்ட பகுதியாக இருக்கிறது அது ஆக்சான்னு சொல்கிறோம் இந்த ஆக்சான் மீது சிவான் செல்கள் என்று சொல்லக்கூடிய செல்கள் இருக்கின்றன இந்த சிவான் செல்கள் தான் என்ன செய்யுது அந்த நரம்புகளுக்கு மேலே ஒரு உரை மைலின் உரை மைலின் ஷீத் இஸ் ஃபார்ம்டு பை சிவான் செல்ஸ் ரிமம்பர் அதனால தான் இந்த சிவான் செல்லுக்கே இன்னொரு பேர் கூட இருக்குது மைலினை உற்பத்தி செய்யும் செல்கள் மைலினோசைட்ஸ் என்று கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு அது அந்த மைலின் உரையை உருவாக்குற அந்த சிவான் செல்ஸும் இன்னொரு செல்கள் கூட இருக்குன்றது ஆலிக்கோ டென்ட்ரோசைட்டுகள் என்று அழைக்கிறோம் இந்த ஆலிக்கோ சென் டென்ட்ரோசைட்டுகளும் தான் இந்த மைலின் உரையை உற்பத்தி செய்கிறது இது நம்ம பாடப்பகுதியில் ஒரு சில நுணுக்கமாக படிச்சாதான் இது தெரியும் ஆலிக்கோ டென்ட்ரோசைட் என்பது என் பாடத்தில் எங்கேயுமே வரவில்லை என்று நீங்கள் யோசிக்கலாம் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கூடுதலாக அதில் அடிஷ்னலி வி மஸ்ட் நோ ஆல்சோ சம் ஆஃப் த இன்ட்ரிகேசிஸ்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு சின்ன மைனியூட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வேண்டியது ஸோ இந்த மைலின் ஆனால் அந்த மயிலின் உரை தொடர்ச்சியாக இல்லை பாருங்கள் ஆங்காங்கே அங்கே பாருங்கள் மஞ்சள் ஊதா என்று இருக்கிறது அதில் அந்த மஞ்சள் பகுதி நடுவில் ஒரு இடைவெளி இருக்கிறது அந்த இடைவெளி தான் நம்ம என்ன சொல்கிறோம் நோட் ஆஃப் ரான்வியர் ரான்வியர் கணு பகுதி என்று அழைக்கிறோம் அந்த இடத்துல என்ன இருக்காது சிவான்சல்கள் இருக்காது மாறாக நியூரிலெம்மா என்று இருக்கும் இப்போ நான் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன் நியூரிலெம்மா என்பது என்ன அப்படின்னா நியூரான்கள் ஆக்சான்கள் மீது இருக்கக்கூடியது ஆனால் இந்த நியூரிலெம்மா இந்த சிஎன்எஸ் என்று சொல்கிறோம் இல்லையா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லேருந்து உருவாகிற அந்த ஆக்சான்களில் இருக்காது ஆனால் அதுவும் சிவான் நியூரிலெம்மா எதாரால் ஆனது அப்படின்னு கேட்டால் அதுவும் சிவான் செல்கள் தான் அப்போது செல்கள் மயிலின் உரையை உருவாக்கினால் அது மயிலின் உரை என்று அழைக்கிறோம் வெறுமனே ஒரு ஒரு ஆக்சான் மீது வெறும் சிவான் செல்கள் மட்டுமே இருந்தால் அதை நியூரிலம்மா என்று அழைக்கிறோம் பார்த்தீங்களா இவ்வளோ அழகான தகவல்கள் அதனுடைய இறுதி பகுதி தான் ஆக்சான் டெர்மினல்ஸ் என்று சொல்கிறோம் இதுதான் இந்த உணர்வலைகளை அடுத்த நரம்பிற்கோ அல்லது தசைகளுக்கோ எடுத்துச் செல்வதாக இருக்கிறது முடிந்தது அடுத்தது நரம்புகளின் வகைகள் ஆஹா இத்தனை வகையான நரம்புகள் இருக்கின்றதா என்று தோன்றது இல்லை படித்திருக்கிறோம் யூனிபோலார் பைபோலார் மல்டி போலார் அதாவது ஒரு முனை நியூரான்கள் இருமுனை நியூரான்கள் பலமுனை நியூரான்கள் என்று அழைக்கிறோம் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு டிப்பிக்கல் நியூரான் என்பது பல டென்ட்ரைட்டுகளை கொண்டதாக இருந்தால் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட டென்ட்ரைட்டுகள் இருந்தால் அது பலமுனை என்று அழைக்கிறோம் ஒரே ஒரு நீண்ட ப்ராசஸ் இருக்கும் ஆக்ஸான் என்று ஒன்று இருக்கும் ஓகே பைப்போ இது எங்கே இருக்கும் பெரும்பாலான நரம்பு மத்திய எல்லாம் இருக்குது மூளை பகுதியில் கூட இருக்குது மூளையினுடைய செரிபுறல் எல்லாம் இதுதான் அதிகமாக இருக்கிறது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பைபோலார் என்று சொல்லும்பொழுது இரண்டு நீண்ட நீண்ட ப்ராசஸ் இருக்கும் ரெண்டு பகுதி இருக்கும் நீண்ட பகுதி அப்போ இரண்டு டென்ட்ரைட்டுகள் இருக்கின்றன அல்லது நீண்ட பகுதி மட்டும் இருக்கிறது என்றால் அது பைபோலார் இங்கேருந்து ஒரு வினா இந்த பைபோலார் நியூரான் நம்ம உடலில் எங்கு காணப்படும் என்று கேட்டால் கண்களில் காணப்படும் ரெட்டினா இருக்கு இல்லையா ரெட்டினாவில் உங்களுக்கு தெரியும் செல் கோன்செல்ஸ் என்று கூம்பு செல்கள் குச்சி செல்கள் இருக்கின்றன இங்கிருந்து உருவாகிறதை பிம்பமானது மூளைக்கு இல்லையா அப்போ அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் அந்த பைபோலார் நியூரான் ரெண்டு பக்கமும் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது ரொம்ப அழகாக இருக்குது அடுத்தது யூனிபோலார் ஒரே ஒரு நீண்ட ப்ராசஸ் மட்டும்தான் இருக்கும் ஒலி லாங் ப்ராசஸ் ஒன்லி ஒன் டென்ட்ரை இட் மேபி ஸோ அதுக்கு பேர் யூனிபோலார்னு சொல்கிறோம் இது எங்கே இருக்கும் என்றால் அந்த எம்பிரியானிக் ஸ்டேஜ் கரு வளர்ச்சியின் பொழுது நரம்புகள் உருவாகிற ஒரு நிலையை தான் நம்ம இந்த நரம்புகளின் வகைகள் என்று அழைக்கிறோம் இப்போது வகைகளை படித்து விட்டோம் இப்போ என்ன பெரிய கொஸ்டின் மாணவர்களுக்கு என்றால் இந்த நரம்புகளில் எவ்வாறு உணர்வலைகள் கடத்தப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பார்த்திங்கன்னா இப்போது நான் குறிப்பிட்டேன் மயிலின் உள்ள நரம்பு எங்கே இருக்கும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூளையில் வெண்மை நிறப்பகுதி சாம்பல் நிறப்பகுதின்னு இருக்குது வெண்மை நிறப்பகுதியில் இருப்பது மயிலின் உள்ள நரம்புகள் மயிலினேட்டட் நியூரான் சாம்பல் நிறப்பகுதியில் நான் மைலினேட்டட் ஏனென்றால் வெண்மை நிறப்பகுதி என்ன செய்ய போகிறது என்றால் உணர்வலைகளை கடத்தப் போகிறது அவ்வளோதான் ஆனால் சாம்பல் நிறப்பகுதி தான் அதனுடைய அங்கிருந்து வரக்கூடிய உணர்வுகளுக்கு ஏற்ற போல அதற்கு பிரதிவினையை இட் ஹாஸ் டு ப்ரொடியூஸ் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் த ஸ்டுமலஸ் ரைட் ஸோ அதனால தான் கிரே மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம் சரி இப்போ இந்த நரம்புகள் எவ்வாறு உணர்வலைகளை கடத்துகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நரம்பு ஓய்வில் இருக்கும் பொழுது இந்த ரெஸ்டிங் பொட்டன்ஷியலுங்கிறோம் ஓய்வு மின்னழுத்தம் என்று தமிழில் சொல்லலாம் அந்த நிலையில் என்ன இருக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த ஆக்ஸோபிளாசம் நரம்புக்கு உள்ளேயும் வெளியேயும் நரம்புக்கு வெளியில் இருக்கிறதையும் கம்பேர் பண்ணும்பொழுது அங்கே ஒரு அடர்த்தி வேறுபாடு கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் டெவலப் ஆகிருக்கிறது எப்படி மேலே பாருங்கள் அதில் நீங்கள் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா முதல் படத்தில் வெளியில் பார்த்திங்கன்னா நிறைய பாசிட்டிவ் போட்டிருக்கோம் உள்ளே நெகட்டிவ் போட்டிருக்கோம் நேர்மென் அயனி எதிர்மின் அயனி என்று இது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த நியூரான்களுக்கு வெளியிலே அதிகமான சோடியம் அயனிகள் இருக்கும் சோடியம் அயான்ஸ் அதே போல் பொட்டாசியம் அயான்ஸ் உள்ள கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே போல் ப்ரோட்டீன் இந்த நெகட்டிவ்லி சார்ஜட் ப்ரோட்டீன் மாலிகூல்ஸ் அதுவும் நரம்புகளுக்கு உள்ளே இருக்கும் அப்போது இது என்ன செய்யுது இந்த நரம்பு இந்த சோடியம் பொட்டாசியம் பம் போ சோடியம் பொட்டாசியம் உந்தம் என்ற ஒரு நிகழ்ச்சியை அங்கே நடத்தி கொண்டு இந்த அடர்த்தி வேறுபாட்டை அதுவே நி நிர்வகித்துக் கொள்கிறது இட்ஸ் மெயின்டைன் த கான்சன்ட்ரேஷன் கிரேடே நான் ஆன் சைட் ஆஃப் த நியூரான் பை பம்பிங் த சோடியம் அண்ட் பொட்டாசியம் ஏன்னோ இந்த இது என்ன செய்யுது இந்த சோடியத்தை வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூன்று சோடியம் அயனிகளை வெளியேற்றுகிறது அதே போல் அந்த ரெண்டு பொட்டாசியம் அயனிகளை உள்ளேற்றுக்கிறது ஆக நம்ம என்ன தெரிகிறதுனா இந்த நரம்புகளுடைய சவ் இருக்கு இல்லையா அந்த சவ்வானது ஒரு சில அயனிகளை மட்டுமே உள்ளேயோ வெளியேயோ அனுப்பக்கூடியதாக இருக்கிறது அப்போ நரம்பு ஓய்வில் இருக்கும்பொழுது சோடியம் அயனிகள் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுவது இல்லை அந்த சோடியம் கால்வாய்கள் என்று சொல்கிறோம் அந்த படத்தில் அவங்களுக்கு தெரியுது இல்லையா அந்த கால்வாய் மூடி இருக்கும் ஆனால் அதே சவ்வானது பொட்டாசியம் அயனிகளை உள்ளேயும் வெளியேயும் செல்ல அனுமதிக்கிறது மேபி ஒரு சிறிய துகள்களாக இருக்கலாம் ஆனால் புரத மூலக்கூறுகள் இருக்கு இல்லையா ப்ரோட்டீன் நெகட்டிவ்லி சார்ஜ்டு ப்ரோட்டீன் அது உள்ளே தான் இருக்க முடியும் அதனால் என்ன ஆகிடுது இப்போ மூன்று சோடியம் அயனிகள் வெளியே வருது ரெண்டு பொட்டாசியம் அயனிகள் உள்ளே போகிறது ஆக வெளிப்பகுதியில் அந்த ஏடிபி சக்தியை செலவழித்து சோடியத்தை வெளியில் பம்ப் பண்ணிகிட்டே இருக்குது அதுதான் சோடியம் பொட்டாசியம் பம்ப் அப்போ அதிகப்படியாக வெளியில் வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் உள் பகுதியில் நரம்புக்கு உள் பகுதியில் நெகட்டிவ் சார்ஜாக இருக்குது இதுதான் ஓய்வு நிலை இந்த நரம்பின் மீது ஒரு தூண்டலை நம்ம கொடுக்குறோம் ஒரு வி வி ஸ்டுமுலேட் த நியூரான் ஸோ த பிளேஸ் வேர் த stimulus இஸ் அப்ளைட் membrane பிகம் permeable டு சோடியம் பார்த்தீங்களா இப்போ அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகுது அப்போது எந்த இடத்துல நம்ம அந்த ஸ்டுமுலஸ் அப்ளை பண்ணுறோமோ அந்த இடத்துல சோடியம் கால்வாய்கள் திறந்து அதிகப்படியான சோடியம் அயனிகளை உள்ளே செலுத்துகிறது இந்த முதல் படத்துலேயே நீங்கள் பார்க்கலாம் இப்போ அந்த இடத்துல தான் நம்ம ஸ்டுமுலஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் படம் அந்த இடத்துல நிறைய சோடியம் உள்ளே போகுது அப்போது தூண்டல் வழங்கப்பட்ட உடனே வென் இட் இஸ் ஸ்டுமுலேட்டட் மோர் அண்ட் மோர் சோடியம் அயான்ஸ் ஆர் மூவிங் இன்சைட் அப்போ என்ன ஆகும் முதல்ல இருந்த அந்த மின் முனை இயக்கம் அதை வந்து முதல்ல சொன்னது முதல் ஓய்வில் இருக்கும்போது போலரைஸ்டுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் முனைப்பு இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம் முனை மின் அழுத்தம் ஆனால் இப்பொழுது சோடியம் உள்ளே போன உடனே அங்கே என்ன ஆகிடுது அந்த அது ரிவர்ஸ் ஆகிடுது இப்போது சோடியம் உள்ளே போயிடுச்சு அப்போ உள்ளே இருக்கக்கூடியது நேர்மையை அயனி பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாகிடுது வெளியில் நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக அந்த ஏ சைட்டில் மட்டும் இல்லையா அப்போ அந்த இடத்துல மாற்றம் நடந்து விட்டது இப்போ அடுத்த படத்தில் பாருங்கள் இப்போது என்ன ஆகும் இப்போ சோடியம் உள்ளே போனதுனால வெளிப்பக்கம் ஏன்னா சோடியம் எல்லாம் உள்ளே போச்சு நேர மின் அயனிகள் பாசிட்டிவ் சார்ஜ் உள்ளே போனதுனால அந்த இடம் நெகட்டிவ் ஆகிடுது உடனே அந்த பி இருந்து அருகில் இருக்கிற பி சைட்லேருந்து பி அயனிகள் ஏ சைட்டை நோக்கி வெளிப்புறத்தில் நகருகிறது நேராக அங்கே நகர்ந்து வருது சரி வெளிப்பக்கம் சோடியம் அயனிகள் பி சைட்டில் இருந்து ஏ சைட்டுக்கு நகருது நரம்புகளுடைய உள்பகுதியை பாருங்கள் ஏ சைட்லேருந்து பி சைட்டில் அந்த உள்ளே சென்ற சோடியம் அயனிகள் முன்னோக்கி செல்கிறது அப்போது அங்கேருந்து இது பி சைட்டுக்கு போகுது அப்போ என்ன ஆகிடும் அப்போது பி சைட்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ்லி சார்ஜ் பாசிட்டிவாக மாறிவிடும் ஏ சைட்டில் இருக்குது நெகட்டிவாக மாறிடும் அப்போது அந்த மேலே பார்த்தீங்களா பி சைட் ப்ளஸ்ஸாக இருக்குது ஏ சைட் நெகட்டிவாக இருக்குது பி சைட்டில் அப்போ வெளிப்பக்கம் பியிலேருந்து ஏக்கு சோடியம் அயனிகள் நகருது உள் பக்கத்தில் ஏலேருந்து பிக்கு நகருகிறது இவ்வாறு தான் நரம்புகளுடைய இப்போ பார்த்திங்களா ஒரு ஒரு குளத்தில் ஒரு கல் எறிந்தால் எப்படி ஒரு அலையாக பரவுகிறதோ அதே போல் இந்த இந்த சோடியம் பொட்டாசியம் அயனிகளுடைய மு இயக்கம் தொடர்ந்து அப்படியே நடக்குது இப்போ இந்த ஸ்டேட்டை நம்ம இந்த ஆக்ஷன் பொடென்ஷியல் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம் செயல் மின் முனையாக்கம் என்று சொல்கிறோம் ஆக்ஷன் பொடென்ஷியல் ஸ்டேட்னு சொல்கிறோம் அப்போ நகர ஆரம்பிச்சிருச்சு இந்த நிலை தூண்டல் வழங்கி ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும் உடனடியாக பழையபடி திரும்பவும் ரீபோலரைஸ்ட் ஆகிடும் அதாவது இந்த அந்த மீட்சின்னு சொல்கிறோம் மின்முனையக்க மீட்சி அப்போ என்ன ஆகிடும்னா இப்போ மீண்டும் சோடியம் பொட்டாசியம் அயனிகள் வெளியேற துவங்கி வெளிப்பக்கம் மீண்டும் அயனிகளாகவும் உள் உள்பக்கம் நெகட்டிவாகவும் மாறிவிடும் இந்த புரத மூலக்கூறுகள் மூவ் பண்ண முடியாது அது பெரிய மூலக்கூறுகளாக இருக்கிறதுனால அப்போது இந்த ஒரு உணர்வலை நரம்பிலே கடத்தப்பட்ட பிறகு மீண்டும் சோடியம் பொட்டாசியம் பம்ப்னு சொன்னாலையா அந்த உந்தம் நிகழ்ந்து சோடியம் அயனிகளையும் அதிகமாகவும் பொட்டாசியம் அயனிகளையும் வெளியேற்றுகிறது அதனால் வெளிப்பக்கம் மீண்டும் என்ன ஆகிடும் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும் உள்ளே நெகட்டிவ் சார்ஜ் ஆகிடும் அப்போ இந்த நரம்பு மீண்டும் ஒரு உணர்வலையை கடத்துவதற்கு தயாராக இருக்கிறது தான் இதில் ஒன்றும் நமக்கு காம்ப்ளெக்ஸு கான்செப்டே இல்லை நன்கு ரெண்டு மூணு முறை படித்து பாருங்க இது ரொம்ப இலகுவாக உங்களுக்கு புரியும் ரைட் இப்போ நரம்பு உணர்வலைகளை கடத்தியாச்சு இப்போ என்ன ஆகுது எப்படி சார் ஒரு நரம்பு இன்னொரு நரம்புக்கு தகவல்களை பரிமாறும் அப்படிங்கிற பிரச்சனை வருது நர் என்ண்டிங்னு சொல்கிற கூட அந்த டெர்மினல் பார்ட் ஆஃப் த நியூரான் நரவனுடைய பகுதி முனை முனைப்பகுதி அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா சின்ன நாப் மாதிரி இருக்கும் அப்படியே ஒரு குமிழ் மாதிரி ஒரு உருண்டையான அமைப்பாக இருக்கிறது அதற்குள்ளே நீங்கள் பாருங்கள் நிறைய குமிழிகள் இருக்கின்றன அந்த குமிழிக்குள்ளே இந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் என்று சொல்லக்கூடிய அசிடைல் கொலைன் என்ற வேதிப்பொருள் உள்ளே நிறையா இருக்கும் சரி இப்போ என்ன ஆகுது ஒரு உணர்வலை நரம்பினுடைய முனைப்பகுதியை அடைந்தவுடன் நர்வு தி கண்டக்ஷன் ஆஃப் நர் இம்பல்ஸ் ரீச்சஸ் அ டெர்மினல் பார்ட் ஆஃப் த நியூரான் இம்மிடியேட்லி அங்கே வந்து கால்சியம் சேனல் என்று சொல்லக்கூடிய கால்சியம் கால்வாய்கள் அங்கே இருக்கும் அவை என்ன பண்ணுறது செல் இந்த நரம்பினுடைய வெளிப்பகுதியிலிருந்து கால்சியம் அயனிகள் நிறைய அந்த செல்லுக்குள்ளே போகுது அப்படி உள்ளே போன உடனே அந்த கால்சியம் அயனிகள் உள்ளே சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்னாப்டிக் வெசுக்கிள்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நுண்குமிழிகளை குமிழ்களை அங்கேருந்து நகர்த்தி இப்போ நீங்கள் இந்த ஜங்ஷனை பார்த்தீங்கன்னா ரெண்டு பகுதி நல்லா தெரியும் அதாவது ப்ரீ ஸ்னாப்டிக் நியூரான் போஸ்ட் ஸ்னாப்டிக் நியூரான் இரண்டு நரம்புகள் சந்திக்கிற இடத்துல இப்படி ஒரு சின்ன இடைவெளி இருக்கும் அந்த இடைவெளிக்கு பேர் ஸ்னாப்சிஸ் என்று அழைக்கிறோம் அப்போது ப்ரீஸ்நாப்டிக் நரம்பினுடைய இந்த இணைவு நரம்பினுடைய முன்பகுதி அடுத்தது பெறக்கூடிய நரம்பினுடைய பகுதி இது ரெண்டும் இருக்குது இதுக்கு நடுவில் ஒரு சின்ன இடைவெளி இருக்கிறது அப்போது இந்த இடைவெளியானது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குமிழியில் உள்ள அந்த நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர் நரம் உணர்வலைகளை கடத்தக்கூடிய அந்த வேதிப்பொருள் அங்கிருந்து வெளிப்பட்டு அதனுடைய அந்த ப்ரீஸ்னாப்டிக் மெம்பரைனில் போய் இணைந்து அங்கிருந்து அது வெடித்து வெளியேறி அதன் அடுத்த நியூரான் இருக்கு இல்லையா உணர்வலைகளை கடத்த வேண்டிய நியூரான் அங்கே சென்று அங்கே அங்கே கால்வாய்கள் திறக்கின்றன இந்த நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர்களை இந்த ரிசப்டார் என்று சொல்கிறோம் வாங்கிகள் என்று அழைக்கிறோம் அவை அவற்றை பெற்று அந்த உணர்வு அலைகளை கடத்துகிறது ஆக இந்த நரம்பு சந்திப்பில் எவ்வாறு நிகழ்கிறது என்றால் நரம்பு சந்திப்புகளை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று எலக்ட்ரிக்கல் சைன் ஆப்ஸ் இன்னொன்று இந்த கெமிக்கல் சைனாப்ஸ்ன்னு சொல்கிறோம் எலக்ட்ரிக்கல் சைன் ஆப்ஸுங்கிறது ஒரு நரம்பு ஆக்சானில் எவ்வாறு உணர்வுகளை கடத்துகிறதோ அதே போலவே தொடர்ச்சியாக கடத்தும் இந்த நரம்பு சந்திப்புகள் மிக நெருக்கமாக இருக்கும் இடைவெளி இருக்காது அப்போ கரண்ட்டு போகிற மாதிரி போயிடுது அது ரொம்ப வேகமாக நிகழ்கிறது அந்த எலக்ட்ரிக்கல் ஸ்னாப்ஸ்ன்னு சொல்கிற மின் சந்திப்பு இருக்கு மின் சைனாப்சிஸ் என்பது உணர்வலைகளை வேகமாக கடத்தும் ஆனால் மனிதர்களில் இது அரிதாகத்தான் காணப்படுகிறது அதே போல் இந்த வேதி சந்திப்பு கெமிக்கல் ஸ்னாப்ஸஸ்னு சொல்கிறோம் இல்லையா அங்கே தான் இந்த அசிட்டைல் கொலைன் அசிட்டைல் கொலைன் அட்ரினலின் நார் அட்ரினலின் போன்ற வேதிப்பொருள்கள் அந்த இடத்துல சுரக்கும் அப்போ அந்த வேதிப்பொருள்கள் சில ஹார்மோன்கள் கூட இந்த உணர்விலைகளை ஒரு நரம்பிலிருந்து இன்னொரு நரம்புக்கு கடத்துகின்றது என்று நாம் அறிந்து கொள்கிறோம் இல்லையா இது சந்திப்பை பொறுத்தவரை அப்போ நரம்புகளை பற்றி நம்ம ஓரளவு தெரிந்து கொண்டோம் இப்பொழுது நம்ம எங்கே போகிறோம் மனிதனுடைய மூளை உங்களுக்கு தெரியும் மனிதனுடைய மூளை மிக முக்கியமான உறுப்பு மனித மாணவர்கள்ட்ட கேட்டோம்னா இது மிக முக்கியமான உறுப்பு அப்படின்னா இதயம் அப்படிம்பாங்க சார் இந்த அன்பு எங்கே இருக்குன்னு கேட்டால் இதயத்தில் சொல்கிறான் இதயம் என்பது ஒரு பம்பிங் ஆர்கன் தான் இரத்தத்தை வெளியே பம்ப் பண்ணி மல உடல்களுக்கெல்லாம் சக்தியையும் அங்கே இருக்கிற கழிவுப் பொருளையும் வெளியேற்றக்கூடிய முக்கியமான உறுப்பு தான் ஆனால் மூளைதான் இவை எல்லாவற்றையுமே உடலினுடைய பல்வேறு உறுப்புகளை தன்னுடைய உத்தரவினாலே கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இந்த ஹையஸ்ட் கோஆர்டினேட்டிங் சென்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஹையஸ்ட் கோஆர்டினேட்டிங் அண்ட் இன்டகிரேட்டிங் சென்டர் உடலின் பல்வேறு செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய மையம் நரம்பு ஒருங்கிணைப்பு பல்வேறு மண்டலங்கள் இருக்கின்றன இந்த பல்வேறு மண்டலங்களினுடைய செயல்பாட்டினை இணைப்பது அல்லது ஒருங்கிணைப்பது யார் என்றால் மத்திய நரம்பு மண்டலம் அதில் ஒன்று தான் மூளை இப்போ மூளை எங்கே இருக்குது மண்டையினுடைய உங்களுக்கு தெரியும் கபால எலும்பு குழியில் இந்த கிரேனியல் கேவிட்டி அங்கே இருக்குது கிரேனியம் குள்ளே இருக்குது அந்த கிரேனியத்துக்கும் கீழே பார்த்தீங்கன்னா மூன்று உரைகள் இருக்கும் டியூராமேட்டர் மேட்டர் பயாமேட்டர் எது மூளையை ஒட்டி இருக்கும் என்றால் பயாமேட்டர் மிக மெல்லிய சவு ஆனால் இன்னும் நிறுத்த குழாய்களே கொண்டது ஹைலி வாஸ்குலரைஸ்டு மெம்ரேன் இட் இஸ் க்ளோஸ்லி அப்ளை டு த பிரைன் இன்ஃபேக்ட் இட் என்டர் த சைரி கல் சை சர்க்கஸ் அண்ட் கைரஸ்ன்னு சொல்கிறாங்க அந்த பள்ளம் மேடுகளிலே கூட அந்த பயாமேற்ற உள்ளே செல்லும் என்று அழைக்கிறோம் அப்போ இந்த மூன்று சவுகள் இருக்கின்றன அதற்கு அடுத்தபடியாக மூளை மூளையை நம்ம எப்படி பிரிக்கிறோன்னா முன்மூளை நடுமூளை பின்மூளை ஆறாவதுலேருந்து இதுதான் படிக்கிறோம் அதாவது ப்ரோசன் செஃப்லான் மீசன் செஃப்லான் ராம்பன் செஃப்லான் ஃப்ரோசன் செஃப்லானில் என்ன இருக்கும் பெரும்பாலான பகுதின்னு பார்த்தா அதாவது பெருமூளை செரிபுரம் இன்னொன்று டயான் செஃப்லான் ஃபினிஷ்டு அடுத்தது நடுமூளையில் அதாவது அது ஒரு மூளையினுடைய நரம்பு தண்டு தான் அது பார்ட் ஆஃப் த பிரெயின் ஸ்டெம் என்று தான் அழைக்கிறோம் நடுமூலையை அங்கே தான் கார்போரா குவாட்ரிஜெமனா என்று அழைக்கிறது அதன் பிறகு இறுதி பகுதின்னு சொன்னோம் இல்லையா பின் மூளை ராம்பன் செஃப்லானில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா பான்ஸ் இருக்கும் இந்த மூளையில் நீங்கள் பார்க்குறீங்க கொஞ்சம் உயரமான பகுதியா இருக்கு கொஞ்சம் அகன்ற மூளை காம்பு போல இருப்பது பான்ஸ் அப்புறம் சிறு மூளை தென் ஆப்லங்கேட்டா முகுலம் என்று மூன்று பகுதி அவ்வளோதான் வேற என்னெல்லாம் இருக்குது பாருங்கள் மூளையினுடைய மேற்பகுதியில் செரிபிரல் காட்ரெக்ஸ் சொல்கிறோம் இதுதான் அந்த சீட் ஆஃப் இன்டெலிஜென்ட்னு சொல்கிறாங்க புத்திசாலித்தனம் நம்மளுடைய சிந்தனை எல்லாமே இங்கே தான் இருக்குது மிக முக்கியமான பகுதி ஃபியூ மில்லிமீட்டர் தான் இருக்குமா நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஆழமாக இருக்காது அதற்கு கீழே இருக்கிறதெல்லாம் வெண்மை நிறப்பகுதியாக இருக்குது மேற்பகுதி சாம்பல் நிறப்பகுதி கிரே மேட்டர் கம்போஸ்ட் ஆஃப் நான் மைலினேட்டட் நியூரான் இஸ் ஒயிட் மேட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மைலினேட்டட் நியூரான் ஓகே அந்த கைரி அதில் பள்ளம் பல்லமாக இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து சல்கஸ்ன்னு சொல்கிறோம் மேடாக இருக்கிறது கைரி கைரஸ்ன்னு சிங்குலரில் சொல்கிறோம் மூளையை பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு நீண்ட பள்ளம் இருக்குது லாங்கி டுடினல் ஃபிஷர் நீண்ட பள்ளம் மூளையை பெரும் மூளையை இரண்டாக பிரிச்சிருக்கு அதை வந்து அதை ரெண்டையும் அடிப்பகுதியில் இணைப்பது எதுன்னு கேட்டால் அந்த கார்பஸ் கலோசம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பேசல் கேங்லியான்னு ஒன்று சொல்கிறாங்களே அதுவும் இந்த சாம்பல் நிற பகுதிக்கு கீழே இருக்கக்கூடியது தான் பேசல் கேங்லியா என்று அழைக்கிறோம் அதன் பிறகு என்ன இருக்குது தலாமஸ்னு ஒரு பகுதி இருக்குது தலாமஸ் தான் இந்த கேட் வே ஆஃப் பிரெயின்னு சொல்லலாம் ஆல் சென்சரி இன்புட்ஸ் ஆர் ரீச்சிங் த செரிபிரல் கார்டாக்ஸ் ஒன்லி த்ரூ தலாமஸ் தலாமஸ் தான் கேட்டு எல்லா உணர்ச்சி உறுப்புகளிலிருந்து வரக்கூடிய எல்லா உணர்வலைகளும் தலாமஸின் வழியாகத்தான் மற்ற பகுதிகளை சென்றடைய முடியும் அவ்வளோ முக்கியமான ஒரு பகுதி தலாமஸ் என்பது எந்த நிறத்தில் இருக்கும் கிரே மேட்டர் சாம்பல் நிறத்தில் தான் இருக்கும் அதை வந்து மாஸ் ஆஃப் கிரே மேட்டர்னு கூட சொல்லலாம் அப்போது வெளிப்பகுதியில் கிரே மேட்டர் உள்பகுதியில் மாசஸ் ஆஃப் கிரே மேட்டர் அங்கங்கே திட்டு திட்டாக சாம்பல் நிற பகுதிகள் காணப்படுகிறது அதற்கெல்லாம் கார்பஸ் ஸ்ட்ரேட்டம்னு ஒன்று இருக்குது பேசல் கேங்ளியா இருக்குது தலாமஸ் இருக்குது ஹைப்போதலாமஸ் தலாமஸுக்கு கீழே இருப்பது தான் ஹைப்போதலாமஸ் ஹைப்போதலாமஸில் அது ரொம்ப முக்கியமான பகுதி அது சாப்பிட்டு முடித்த உடனே நல்ல திருப்தியாக இருக்குது ரிலாக்ஸ்டு ஃபீலிங் இல்லையா அதே போல் இந்த சில முக்கியமான செயல்பாடுகள் தாகம் மோகம் அதே போல் அந்த சில முக்கிய உணர்ச்சி உறுப்புகள் இவற்றிலிருந்தெல்லாம் அது வருது அது மட்டும் இல்லை ஹைப்போதலாமஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பார்ஷியல் என்டோகிரைன் கிளான்ஸ்ன்னு கூட சொல்லலாம் ஏன்னால் இதில் நியூரோசெக்ரிட்ரி செல்ஸ் ஹார்மோன்களை சுரக்கக்கூடிய செல்கள் இங்கே காணப்படுகிறது அந்த ஹைப்போதலாமஸ் இங்கே இருக்கிறது அதே போல் அதனுடைய ஹைப்போதலாமஸும் புலத்தின் வழியாக பிட்யூட்ரியோட தொடர்பு கொண்டிருக்கும் கேட்கலாம் புலம்ங்கிறது ஒரு சின்னதாக ஃபனல் ஷேப்டு டிப்ரெஷன் அதன் வழியாக பிட்யூட்ரியை நீங்கள் அந்த படத்தில் பார்க்குறீங்க ஒரு பட்டாணி சைஸில் இருக்குது அதில் ரெண்டு பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதையும் கூட காமிச்சிருக்காங்க ஆண்டீரியர் பிட்டியூட்ரி போஸ்டீரியர் பிட்டியூட்டரி பிட்டியூட்டரி முன்பகுதி பின்பகுதி என்று ரெண்டாகப்படுத்திருக்கிறோம் அதுவும் அதுங்க தெரிகிறது ஹைப்போதலம் தெரிகிறது அப்புறம் நீங்கள் இந்த செரிபிரம் என்பது பெருமூளை என்றால் செறிபெல்லம் என்பது சிறு மூளை சிறு மூளையும் பார்த்திங்கன்னா இரண்டு கதுப்புகளாக இருக்கும் அதுக்கு நடுவில் ரெண்டு அரை கோளங்கள் அது நடுவில் பார்த்தீங்கன்னா வெர்மிஸ் என்று புழு வெர்மிஸ்னாலே வெர்மி கல்ச்சருங்கிறோம் புழு வளர்ப்பு இல்லையா அந்த புழு போன்ற ஒரு அமைப்பு ரெண்டு சிறு மூளைக்கும் நடுவிலே இருக்கிறது வெர்மேசுன்னு சொல்கிறோம் அதுக்கு பிறகு பான்ஸ் அந்த நரம்பு பகுதி இருக்குது அந்த பான்ஸுக்கு அடுத்த பகுதி தான் மெடில் ஆப்ளங்கேட்டா முகுலம் என்று அழைக்கிறோம் இந்த முகுலம் தான் மூளையையும் தண்டுவடத்தையும் இணைக்கும் பாலமாக நிக திகழ்கிறது முகுலம் மிக முக்கியமான உறுப்பு நம்மளுடைய சுவாசம் சர்க்குலேஷன் ரெஸ்பிரேஷன் இது மாதிரி வாமிட்டிங் ஸ்வாலோயிங் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற இடம் இந்த முகுலம் என்று அழைக்கிறோம் இப்போ மூளையை பற்றி ஓரளவுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக தண்டோடம் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த போஸ்டீரியர் இந்த தண்டோடம் என்பது அந்த முகுலத்தினுடைய நீச்சி இது எங்கே இருக்கும் நமக்கு முள்ளெலும்பு என்று இருக்கிறது முதுகில் அந்த முள்ளெலும்புக்கு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு நியூரல் கெனால் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது ஒரு சின்ன குழி ஏன்னா இப்போ மூளை எப்படி கபால எலும்புக்குள்ளே நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கோம் இல்லையா அவ்வளோ ஈஸியாக மூளையை யாரும் விட முடியாது அதே போல் ஸ்பைனல் கார்டும் ரொம்ப முக்கியம் ஏனென்றால் ஒரு பெரிய ஜங்ஷன் பாக்ஸில் இருந்து ஒயர் எல்லாம் பிரிந்து பல்வேறு உடல் வீட்டுக்குள்ளே பல அப்புறம் பிரான்ச் போகுது இல்லையா அதே போல் பல்வேறு நரம்புகளை கொண்ட கற்றை அது நரம்பு கற்றை தான் அந்த நரம்பு கற்றை அந்த எலும்பு குழிக்குள்ளே இருக்குது முள் எலும்பு குழியில் இருக்குது ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதோடைய கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தா ஸ்பைனல் கார்டை மட்டும் நம்ம எலும்பை எடுத்து பார்க்கல அதில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அது ரெண்டு பகுதியாக இருக்கும் முன்பக்கம் ஒரு சின்ன பல்லம் இருக்கும் பின்பக்கமும் இருக்கும் டார்சல் ஃபிஷர் வென்ட்ரல் ஃபிஷர் அப்படிங்கிறோம் டார்சல் ஃபிஷரை நம்ம வந்து போஸ்டீரியர் ஃபிஷர் வென்ட்ரல் ஃபிஷரை ஆன்டீரியர் ஃபிஷர்ம்பாங்க இது முன்பகுதி முன்பக்க பிளவு அப்படின்னு பேர் மார்பு பக்கம் இருக்கும் இல்லையா அதனால் அதை வந்து முன்பகுதின்னு சொல்கிறோம் பின்பகுதியை வென்ட்ரல் ஐ மீன் டார்சல்னு சொல்கிறோம் அது மாதிரி ரெண்டு பிளவு இருக்குது அதனுடைய சென்ட்ரலில் பாருங்கள் ஒரு குழி மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க சென்ட்ரல் கெனால் மைய குடல் தமிழில் அதுக்குள்ளெலாம் பார்த்திங்கன்னா மூளை தண்டுவட திரவம் இருக்கும் மூளைக்கு வெளியேயும் மூளைக்கு உள்ளே இருக்கிற வென்றுக்கல்கள்னு சொல்கிறாங்க அந்த வென்றுக்கல்களில் இருக்கக்கூடிய கோராய்டு ஃப்ளக்ஸஸில் சிஎஸ்எஃப் என்று சொல்லக்கூடிய மூளை தண்டுவட திரவம் சுரக்கிறது ஒரு நாளைக்கு ஐநூற்றி ஐம்பது எம்எல் சுரக்கிறது அதில் அங்கேயே எப்போதுமே இருக்கக்கூடிய அளவு வந்து இந்த வால்யூம் வந்து ஒன் ஃபிஃப்டி எம்எல்ங்கிறாங்க இதுதான் அந்த மூளைக்கு தேவையான உணவு ஹார்மோன்களை கடத்துவது ஷாக் அப்சர்வர் அதிர்வு தாங்கியாக என்று பல்வேறு வகைகள் அப்போ இங்கே தண்டுவடத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரல் கெனால்லேயும் இருக்கும் தண்டுவடத்தை சுற்றியும் இருக்கும் பாதுகாப்பு அரண் அது ஒரு அரண்மனையை சுற்றி எப்படி ஒரு அகழி இருக்கிறதோ அதே போல் இந்த மூளை தண்டுவட திரவம் இந்த மூளையையும் தண்டுவடத்தையும் உள்ளும் புறமுமாக இருந்து இட் இஸ் ப்ரொட்டக்டிங் த இந்த வைட்டல் ஆர்கன் ஓகே அப்போ அதனுடைய குறுக்கு வீட்டு தோட்டத்தில் பாருங்கள் சென்டரில் ஒரு ஆங்கில எழுத்து எச் வடிவத்தில் ஒரு கிரே மேட்டர் இருக்குது பிரெயின்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்டர் கிரே இன்னர் ஒயிட் இல்லையா ஆனால் இங்கே குவாய்ட் உல்ட்டாவாக இருக்குது எப்படி இருக்குது உள்ளே இருக்கிறது சாம்பல் நிற பகுதியாக இருக்குது வெளிப்பகுதியில் இருக்கிறது ஒயிட் மேட்டர் இருக்குது இருந்து பார்த்தீங்கன்னா நரம்புகள் எல்லாம் முப்பத்தி ஒரு ஜோடி தேர்ட்டி ஒன் பேர்ஸ் ஆஃப் ஸ்பைனல் நவுஸ் விச் இஸ் லீவிங் ஃப்ரம் த செர்வைக்கல் ரீஜன் துராசிக் ரீஜன் லம்பார் ரீஜன் சாக்ரல் ரீஜன் சொல்கிறோம் இந்த முள்ளெலும்பின் பல்வேறு பகுதிகளில் இருந்து உடலின் எல்லா உறுப்புகளும் விரலை அசைப்பது கூட இந்த நரம்பினுடைய உத்தரவின் பேரில் தான் நரம்புகள் பாதிக்கப்படும் பொழுது இப்போ த சயாட்டிக் நவுன்னு ஒன்று இருக்குது அது ஒரு கிரேனியல் நாவ் அது பார்த்தீங்கன்னா இந்த லாங்கஸ்ட் அண்ட் த லார்ஜஸ்ட்டு அப்படிங்கிறாங்க ஏன்னா ஈவன் நம்மளுடைய சயாட்டிக் மூமெண்ட் இந்த தொடை கால் வரைக்கும் போகுது அந்த சயாட்டிக் இல்லையா அந்த பிமோரல் அந்த தொடையை தாண்டியும் போகுது அப்போது ஒருத்தர் நீண்ட நேரம் உட்காந்துருக்காரு அவரால் உடனே காலில் வந்து ஒரு மரமரப்பாக இருக்கிறது அண்ட் நாட் ஏபிள் டு வாக் சார் ப்ராப்பர்லி ஏதோ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அந்த சயாட்டிக் நர்வு நீண்ட நேரம் அழுத்தப்பட்டு இருக்கும் பொழுது உங்களால் டக்குன்னு நடக்க முடியாது கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணி அந்த நரம்பை கொஞ்சம் இயல்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டியிருக்கிறது அப்படிப்பட்ட நரம்புகள் எல்லாம் இங்கே வருகிறது இங்கே பாருங்கள் இதில் ஒரு நரம்பு உள்ளே போகுது மேலே இருக்கிறது வந்து டார்சல் ரூட் ஆஃப் த ஸ்பைனல் நோவ் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு பேர் இன்னொன்று பேர் சொல்லலாம் சென்செரி நியூரான் தமிழில் சொன்னால் உணர்ச்சி நரம்புகள் உணர்ச்சி உறுப்புகள்லேருந்து வரக்கூடிய நரம்புகள் எல்லாம் மேற்பகுதியில் தான் கனெக்ட் ஆகிருக்கும் டார்சல் அதை வந்து ஒரு கிரே ஹான்னு சொல்கிறோம் ஒரு சாம்பல் நிற கொம்பு எது உள்ளே இருக்கிறது அதோட இணைஞ்சிருக்கு கீழ்ப்பகுதியில் பாருங்கள் இன்னொரு நரம்பு இருக்குது அதை வந்து வென்ட்ரல் ரூட் ஆஃப் த ஸ்பைனல் நாவ் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து அந்த கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய நரம்பு இதை தான் இயக்க நரம்புங்கிறோம் மோட்டார் நியூரான் அப்போ மேலே இருக்கிறது சென்சரி நியூரான் கீழே இருக்கிறது மோட்டார் நியூரான் இந்த இரண்டு நியூரானும் வெளியில் போகும்போது சேர்ந்து தான் ஒன்று அதன் பிறகு பிரிக்கிறது இல்லையா இன்லெட் அவுட்லெட் இன்லெட் எப்போதுமே டார்சல் சைடில் இருக்கும் அவுட்லெட் வந்து வெண்டரல் சைடில் இருக்கும் இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது இப்போ ஸ்பைனல் கார்டை பற்றி நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய பாடத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த நரம்புகளை பற்றிய தகவல்கள் அதற்கு அடுத்தபடியாக இந்த தாண்டவடம் மூளை போன்ற பல்வேறு பகுதிகளை பார்க்க இருக்கிறோம் இல்லையா இப்பொழுது நம்ம என்ன செய்யணும்னா இந்த நீட் தேர்வுக்கு இந்த பாடப்பகுதியிலிருந்து எவ்வாறு நம்ம நம்மை தயார்படுத்திக் கொள்வது என்பதை பார்ப்பதற்காக சில மாதிரி வினாக்களை உங்களுக்காக தயாரித்து வந்திருக்கிறேன் அதை பற்றி பார்க்கலாமா இப்பொழுது தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த இந்த விடை எப்படி வந்தது ஏன் வந்தது என்பதெல்லாம் இங்கே தெரியும் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருந்ததுலேயே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு இந்த பாடத்தில் நரம்பு கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பில் நரம்புகளின் மயிலின் உரையை உருவாக்குவது எது இது நம்மளுடைய நீட் எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான் மாணவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் சிவான்சல்கள் என்று தெரிஞ்சிருக்கு ஆனால் இங்கே இந்த காம்பினேஷன் மட்டுமே இல்லை ஒரு இடத்துல ஆஸ்ட்ரோசைட்டுகள் மற்றும் சுவான் செல்கள் ஆலிக்கோடென்ட்ரைட்டுகள் மற்றும் ஆஸ்டியோகிளாஸ்ட் என்றெல்லாம் கொடுத்துருக்காங்க இது எது சரியான விடை என்று தெரிந்து கொள்ள வேண்டாம் நமக்கு தெரிந்தது என்ன சிவான் செல்கள் தான் மயிலின் உரையை உருவாக்குகிறது சிவான் செல்கள் மட்டும் எங்கேயாவது இருக்கா அப்படின்னா ரெண்டு இடத்துல இருக்குது ஒன்று ஆ மற்றும் இ பாருங்கள் ஆஸ்ட்ரோசைட்டுகள் இருக்கின்றன சுவான் செல்கள் இருக்கின்றன சுவான் செல்கள் ஓகே ஆஸ்ட்ரோசைட்டுகள் என்றால் என்ன அப்படின்னா ஒரு நட்சத்திர வடிவ செல்கள் இவை நியூரான்களுக்கு உணவை அளிக்கக்கூடியது இட் ப்ரொவைட்ஸ் நரிஷ்மெண்ட் டு த நியூரான் இந்த பாயிண்ட் நம்ம புக்கில் கொஞ்சம் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாயிண்ட் ரைட் அடுத்தது என்ன ரெண்டாவது ஆப்ஷனில் பாருங்கள் ஆலிக்கோடென்ட்ரோசைட் மற்றும் ஆஸ்டியோ கிளாஸ்ட்னு இருக்குது ஆலிக்கோடென்ட்ரோசைட்னா என்ன அப்படின்னா இதுதான் இந்த ஒரு நியூரானுடைய இழையை இன்னொரு நியூரானிலிருந்து பிரிப்பது இதுவும் அந்த மயிலின் உரையை உண்டாக்கக்கூடிய ஒன்று ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் டென்ட்ரோசைட்டுகளும் சுவான் செல்களை போன்று மைலின் உரையை உருவாக்கும் ரைட் ஆனால் அது இன்னொரு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பீல ஆஸ்டியோ கிளாஸ்ட் உங்களுக்கு தெரியும் எலும்பு செல்களில் ரெண்டு வகை இருக்குது ஆஸ்டியோ பிளாஸ்ட் ஆஸ்டியோ கிளாஸ்ட் ஆஸ்டியோ பிளாஸ்டுங்கிறது எலும்புகளை உருவாக்கும் செல்கள் ஆஸ்டியோ கிளாஸ்ட் என்பது எலும்பு செல்களை சிதைப்பவை என்று பொருள் அப்போ அது இல்லை அப்போ மூன்றாவதில் பாருங்கள் இது ரெண்டுமே இல்லாமல் இருக்குது மயிலின் நம்ம சுவான்சல்கள் இல்லை இப்போ கடைசி விடையை பாருங்கள் சுவான்சல்கள் மற்றும் ஆலிக்கோடென்ட்ரோசைட்டுகள் தான் மயிலின் உரையை உருவாக்குகின்றன பார்த்தீங்களா இப்படி நம்மளை அப்படியே சோதிக்கிறாங்க இல்லை இன்னொரு ரெண்டாவது கொஸ்டின் நரம்பு செல்களில் லிசில் துகள்கள் நம்ம தான் இப்போ தான் பார்த்தோம் இந்த இந்த பாடத்தை நீங்கள் இன்றைய வகுப்பை நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா பெரும்பாலான வினாக்கள் இந்த பாடப்பகுதியில் உங்களால் விலை அளிக்க முடியும் என்று நம்புகிறேன் தமிழ் வழி மாணவர்களுக்கு இது ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது இந்த நீட் தேர்வுக்கு மிக அருமையான ஆசிரியர் பெருமக்கள்லாம் வந்து இங்கே விளக்கம் கொடுக்கிறார்கள் ஆசிரியர்களே இதை பற்றி மிகவும் பெருமைப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இது நன்கு கவனிக்க வேண்டும் நம்ம டிவி பார்த்துட்டே இருக்கோம் கல்வி டிவியை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பது இந்த கொஷின்லாம் அவங்களுக்கு தெரியும் பாருங்க நரம்பு செல்களில் நிசில் துகள் எதால் ஆனது டிஎன்ஏ ஆர்என்ஏ ரைபோசோம் புரதம் என்று இருக்கிறது பார்த்திங்களா டிஎன்ஏ ஆர்என்ஏவாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அது உட்கருவிலே காணப்படுவது ஆனால் நிசில் துகள்கள் சைட்ரோப்ளாஸில் தானே இருக்குது அதனால் அது ரூல்ட் அவுட் ரைபோசோம் நமக்கு தெரியும் இது புரத உற்பத்தி சாலை இட்ஸ் அ ப்ரோட்டீன்ஸ் சிந்தசிஸ் ஃபேக்ட்ரிங்கிறாங்க நான் சொல்லியிருக்கேன் நிசில் துகள்கள் தான் நரம்பு செல்களில் புரதத்தை உற்பத்தி செய்யும் அப்போ என்ன ஆன்சர் ரைபோசோம் முடிஞ்சுது அடுத்தது நரம்பு சசை சந்திப்புகளில் உணர்வலைகளை கடத்த உதவும் வேதிப்பொருள் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதனால் ஒருவேளை கேட்காம கேட்காமல் போகலாம் எப்போவுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எல்லா மாணவர்களுக்கும் விடை தெரிந்திருக்கும் என்றால் அந்த வினாவை கேட்பதிலே சற்று ஆசிரியர்கள் தயக்கம் காட்டுவார்கள் எல்லாருமே ஆன்சர் பண்ணிடக்கூடாது இல்லை அதனால் இருந்தாலும் இது முக்கியமான கான்செப்ட் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ நரம்பு தசை அல்லது இரண்டு நரம்புகள் சந்திக்கிற பகுதியை நான் ஸ்னாப்ஸிஸ்ன்னு சொன்னேன் ரெண்டு நரம்புகளுக்கு இடையில் இருக்கிற இடைவெளி ஸ்னாப்ஸிஸ் ஸ்னாப்டிக் கிளப்ட் என்று சொல்லலாம் அந்த பகுதியில் சொன்னேன் இல்லையா அந்த நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர் தான் அசிட்டைல் கொலைன் அங்கே கிளீனாக கொடுத்துருக்காங்க அதனால் அசிட்டைல் கொலைன் இருக்குது நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர் வேறு என்ன ஆன்சர்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் ஒரு ஆன்சர் தெரிஞ்ச உடனே ஹாஸ்டல் கொல்லாம் என் டக்குன்னு முடிவு பண்ணிடக்கூடாது காம்பினேஷனில் ஏதாவது நம்மளை தவறாக வழிநடத்த வாய்ப்பு இருக்கிறது இந்த டிஸ்ட்ராக்டர்னு சொல்கிறாங்க டிஸ்ட்ராக்டர்னா உங்களை உண்மையான விடையிலிருந்து உங்களை திசை திருப்பக்கூடிய விடைகளாக தான் இருக்கும் நீங்கள் நம்மளுடைய தீரி பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா நாலு சாய்ஸில் ரெண்டை நம்ம ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிடலாம் இருக்கிற ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும் நம்ம இங்கே படித்ததை நினைத்து பார்த்தால் வந்துவிடும் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றுமே உங்களுடைய மெமரி பவரையும் சிந்திக்கும் திறனையும் டெஸ்ட் பண்ணுறது மாதிரியே இருக்கும் இதில் வருமோ அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகத்தை இது ஏற்படுத்தும் பாருங்கள் டேஸ் இது வந்து விந்தனனுடைய அக்ரோசோம்னு ஒரு தலைப்பகுதியில் இருக்கும் அந்த அக்ரோசோமில் இருக்கிற ஒரு நொதி இதுதான் அண்டத்தை துளைத்து செல்லக்கூடிய நொதி அப்போ இதுக்கு சம்மந்தம் இல்லை மயோகுளோபின் இது தசைகளில் இருக்கக்கூடிய ஒரு சுவாச நிறமி ஏறக்குறைய ஆக்சிஜனை சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ரிசர்வாயர் ஆஃப் ஆக்சிஜன் கூட சொல்லலாம் மயோகுளோபின் கார்டிசோன் என்பது உங்களுக்கு தெரியும் அட்ரீனல் சுரப்பினுடைய மெடுலா பகுதியில் சுரக்கக்கூடிய ஒன்று கார்டிசோன் இது அந்த வீக்கத்தை குறைக்கக்கூடியது ஏன்னோ இந்த நம்ம சொல்லுவோம் அந்த இன்ஃப்ளமேஷன் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட் ஞாபகம் வச்சுங்க ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்னா கார்டிசோன் சொல்லலாம் அப்போ விடை அசிடைல் கொலைன் என்பது தெளிவாகிறது செல்களுக்கு இடையே அதிகமாக காணப்படும் நேர்மின் அயனி செல்லுக்கு உள்ளே என்றால் நீங்கள் டக்குன்னு பொட்டாசியம் அயனிகள்னு போட்டுருங்க ரொம்ப நல்லா விடையாது செல்லுக்கு உள்ளே அதிகமாக இருக்கிறது பொட்டாசியமும் ப்ரோட்டீன் தான் இருக்கும் சரி செல்லுக்கு வெளியில் நான் தானே பார்த்தோம் செல்லுக்கு வெளியில் நேர்மை நாயனி பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும்னு சொல்லியிருக்கோம் அப்போ எல்லாமே இப்போ மூணு பாசிட்டிவ் நாலு பாசிட்டிவுமே இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குழப்பம்தான் ஆனால் சோடியம் அயனிகளை நாம் சோடியம் பொட்டாசியம் உந்தன் மூலமாக வெளியேற்றி கொண்டே இருக்கிறோம் இல்லை அப்போ சோடியம் காணப்படுகிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் அதுதான் அதுக்கான விடை மூளையினுடைய எந்த பகுதி அதன் பணியுடன் தவறாக இணைக்கப்பட்டுள்ளது நுழைவுத் தேர்வுகள் மார்க் கொஸ்டின்ல சில சமயத்தில் தவறை நீங்கள் சரியான விடை கூட தெரிந்திருக்காமல் இருக்கலாம் தவறான விடையை கண்டறிய முடியும் என்றால் அதற்கும் மார்க் வழங்குறாங்க பாருங்கள் நான்கு மதிப்பெண்கள் கிடைக்கின்றன இந்த பாடத்தில் இந்த நரம்பியல் பாடத்தில் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பில் ஏறக்குறை இது வரைக்கும் நான்கு ஒன்றிலிருந்து நான்கு மதிப்பெண்கள் வருது வேறக்குறைய பனிரெண்டு மார்க் நம்ம எடுத்துடலாம் அதில் ஒரு மார்க்கில் நமக்கு இந்த மருத்துவம் கிடைப்பதில் முன்னேற்றம் இருக்கலாம் இல்லையா முதல்ல பாருங்கள் இருக்குது கார்பஸ் கலோசம் வலது இடது மூலையை இணைப்பது கரெக்ட் சரியாக இருக்குது பார்க்க வேண்டியது என்ன அதை மைண்டில் வச்சுக்கணும் தவறான இணை அடுத்தது பெருமூளை கணக்கீடு மற்றும் ஆழ்ந்த சிந்தனை ஆமாம் அந்த சீட் ஆஃப் இன்டெலிஜென்ட் திங்கிங் கால்குலேஷன் எல்லாமே அங்கே தான் குட் அடுத்தது முகுலம் ஹோமியோஸ்டாட்டிக் கட்டுப்பாடுங்கிறோம் ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சீரான உடல்நிலை இந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் இன்ன ஸ்டேட் ஆஃப் த பாடி அதை அப்படி சொல்கிறோம் இல்லையா அதுதான் ஹோமியோஸ்டாசிஸ் அதான் முகுலம் செய்கிறது உண்மைதான் அதற்கு அடுத்தபடியாக சிறு மூலை மொழி உணர்வாற்றல் இங்கே தான் பிரச்சனை சிறு மூலையினுடைய பணி என்னென்னு அவங்க தெரிஞ்சுருக்கணும் இட் இஸ் மெயின்டைனிங் த பேலன்ஸ் ஃபைன் மோட்டார் கோஆர்டினேஷன் மோட்டார் கோஆர்டினேஷன் அந்த இயக்க ஒருங்கிணைப்பு சிறு இயக்கம் நாங்கள் எழுதுகிறோம் ஊசியில் நூலை கோக்குறோம் அதெல்லாம் ஃபைன் கோ மோட்டார் கோஆர்டினேஷன் அது அதே மாதிரி பேலன்ஸ் அப்போது இப்போ நம்ம படிச்சுருக்கோம் அதிகமாக ஆல்கஹால் அருந்தியவர்கள் சிறு மூலை வந்து செயல்படாது அதனால தான் அவங்க தள்ளாடுறாங்க இல்லையா அப்போ சிறு மூலை என்பது பேலன்ஸோட சம்மந்தப்பட்டது அப்போ இங்கே மொழி உணர்வாற்றல் அது பெருமூலையோடு சம்மந்தப்பட்டது தவறான இணை இ என்று நமக்கு தெரியுது சரி அடுத்த பகுதி மனித மூலையின் எப்பகுதி உடலின் வெப்பத்தை ஒழுங்குபடுத்தும் பணியோடு தொடர்புடையது இது அடிக்கடி அந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஆனால் இது இதில் பாருங்கள் பெருமூளை சிறுமூலை மூளை ஹைப்போத்தலாமஸ் முகுலம் என்று இருக்கிறது இந்த வெப்பம் வெப்பத்தை ஒழுங்குபடுத்துகிற பணியை செய்கிறது முக்கியமாக ஹைப்போதலாமஸ் ஞாபகம் வச்சுக்கணும் அது மட்டும் இல்லை நான் சொல்லியிருக்கேன் நம்மளுடைய தாகம் அதே போல் இச்சை அதே போல் ரிலாக்ஸ்டு ஃபீலிங் அதே போல் பிட்டி ஊற்றியை கட்டுப்படுத்துவது பார்ஷியல் என்டக்ரைன்க்ளான் இதுக்கெல்லாம் நான் ஒரு பகுதி நாளமில்லா சுரப்பி என்று பல்வேறு பணிகள் இருக்கிறது இப்போது நான் சொன்னேன் மூளை தான் ஹையஸ்ட் கோஆர்டினேட்டிங் சென்டர் முக்கிய ஒருங்கிணைப்பு பகுதி அப்படின்ன ஆனால் இந்த ஹைப்போதலமஸ் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த நாளமில்லா சுரப்பி மு உடம்பில் வந்து ரெண்டு பகுதி உடலை ஒழுங்குபடுத்தும் வேலையை செய்யுது அதாவது ஒருங்கிணைக்கிறது இன்டக்ரேஷன் கோஆர்டினேஷன் சொல்கிறோம் இல்லையா ஒருங்கிணைப்பு அதை செய்கிறது ரெண்டு பேர் ஒன்றும் மத்திய நரம்பு மண்டலம் இன்னொன்று நாளமில்லா சுரப்பிகள் இந்த ரெண்டையும் யார் சார் இணைக்கிறான்னு கேட்டால் இட்ஸ் த கனெக்ஷன் இந்த இட்ஸ் அ லிங்க் பிட்வீன் த இண்டகிரைன் சிஸ்டம் அண்ட் நியூரல் சிஸ்டம் ஹைப்போதலாமஸ் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஒன் ரைட் அப்போது ஆன்சர் இ என்று தெரிகிறது மனிதனில் ஏற்படும் அல்சிமியர் நோய் இதன் குறைபாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது அந்த குளுட்டாமிக் அமிலம் அப்படிங்கிறது இருக்குது அசடேல் கொலைன்னு இருக்குது காமா அதாவது காபா அப்படிங்கிறோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இந்த இன்னொரு நோயை வரப்போகுது இல்லையா அந்த மூளையில் ஏற்படக்கூடிய இந்த மறதி போன்ற நோய்களை ஏற்படுத்தக்கூடியதுலேயும் அந்த காமா அமினோ பியூரிக் அமிலம் வரும் டோப்போமைன் இதெல்லாம் இந்த ஹாப்பி ஹார்மோனு சொல்லக்கூடியது அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அல்சிமர் நோய் ஒரு மெயினாக வர்றதுக்கு காரணம் இந்த அசுடைல் கொலைன் சரியாக அந்த நியூரான்களையோட சந்திப்புகளில் சுரக்காமை அதில் ஏற்படுற கோளாறு தான் இதை ஏற்படுத்துது மற்றதெல்லாம் அதோட தொடர்புடையது அல்ல அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்கள் இதுவும் ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருந்தது என்னது இது புதுசாக இருக்கேன் பௌமானின் சுரப்பி நமக்கு தெரியும் பௌமானின் கிண்ணம் ஒன்று ரெண்டு இருக்கிறது பௌமானின் கிண்ணம் என்பது நெஃப்ரான் என்று சொல்கிறோம் இல்லையா நியூரான் வேறு நெஃப்ரான் வேறு நியூரான் என்பது நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடியது நெஃப்ரான் என்பது அந்த சிறுநீரகத்தினுடைய அழகு செயல்படும் அழகு அந்த நெஃப்ரானில் பௌமானின் கிண்ணம்னு ஒன்று இருக்குது அதுதான் அந்த வடிகட்டும் உறுப்பாக செயல்படக்கூடும் மால்வீசியன் உறுப்பில் இருக்கக்கூடியது ஒரு பகுதி ஆனால் இங்கே பௌமானின் சுரப்பி என்று இருக்கிறது அப்போ இது எங்கு காணப்படுகிறது என்று பார்த்தா சக் ஜக்டா மெடலரி நெஃப்ரான்கள் நான் சொன்னேன் இது பௌமானின் சுரப்பி இது நெஃப்ரானோட தொடர்பு இல்லை இதை வந்து நம்ம படித்துட்டு இருக்க பாடமே நரம்பு தானே அதனால் அது இல்லை ஆல் ஃபேக்ட்ரி எபித்தீலியம் அப்படின்னா ஆல் ஃபேக்ஷன்னு என்ன அர்த்தம் ஸ்மெல் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் நம்ம சுவாசம் அல்லது இந்த நாற்றம் அல்லது ஒரு மனத்தை உணர்கிறோம் அல்லவா அந்த அந்த பகுதி அது மூக்கு மேற்பகுதியில் இருக்கக்கூடியது ஸோ அதில் வெளிச்ச விக் இது காதோட தொடர்புடையது புறணி நெஃப்ரான்கள் இதுவும் நெஃப்ரான் அப்படி பார்த்தா ஆல்ஃபேக்ட்ரி எபித்தீலியம் என்ற பகுதி தான் பௌமானின் சுரப்பி காணப்படக்கூடிய இடமாக இருக்கிறது அதுதான் சரியான விடையாக இருக்க முடியும் கீழ்கண்டவற்றுள் இது நரம்புகளில் உணர்வுகளை கடத்தும் பொழுது செயல்படுவதில்லை கவனிக்கணும் ஒரு நரம்பிலிருந்து இன்னொரு நரம்புக்கு உணர்வலைகளை கடத்தும் பொழுது முக்கியமாக வேலை செய்வது ஆசிட்டைல் கொலைன் அதை பற்றி நல்லா தெரிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் சில பொருள்கள் உணர்வலைகளை க கடத்தும் பொழுது செயல்படுவதில்லை செயல்படாத பொருள் எது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க பாருங்கள் இதுவும் நீட்டு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கார்டிசோன் கார்டிசோன் நான் சொன்னால் அட்ரீனல் சுரப்பில் சுரக்கிற அட்ரீனல் மெடுவில் புறணியில் சுரக்கிற ஒரு ஹார்மோன் இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி உடலின் வீக்கத்தை குறைக்கும் எதிர்ப்பு சக்தி வரும்போது வீக்கம் ஏற்படும் இல்லையா இப்போ உடம்புல தொண்டையில் தொற்று ஏற்படும் பொழுது நெறிக்கட்டுதுன்னு சொல்கிறோம் இல்லையா இல்லையா லிம் நோட்ஸ்லாம் என்லார்ஜ் ஆகுது அது மாதிரி இந்த வீக்கத்தை குறைப்பது கார்டிசோன் அப்போ இதுக்கு சம்மந்தம் இல்லை அஸ்ட்ரேல் கொலைன் நரம்புகளை கடத்தும் பொருள் தான் எப்பினெஃப்ரின் இது வந்து அஸ் அட்ரீனல் சுரப்பியினுடைய மெடுல்லா என்று சொல்கிறோம் இல்லையா அதனுடைய மையப்பகுதியிலிருந்து ரெண்டு ஹார்மோன் சுரக்கும் இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் எப்பினெஃப்ரின் ஹார்மோன் அல்லது அட்ரீனலின் இதுக்கு இன்னொரு பேர் இது என்ன செய்யுது நெருக்கடி கால ஹார்மோன் த ஹார் எமர்ஜென்சி ஹார்மோன் ஹார்மோன் ஆஃப் த்ரீ எஃப் ஃபைட் ஃப்ரைட் அண்ட் ஃப்ளைட் அப்படின்னு சொல்கிறோம் நெருக்கடியான ஒரு நேரத்தில் சுரக்கிற ஒரு ஹார்மோன் ஆபத்துலேருந்து நம்மளை காப்பாற்றுகிற ஒரு ஹார்மோன் டென்ஷனானால் இது வரும் அப்போ எஃபின் அப்புறம் நார் எஃபின் அதுவும் நால இந்த அடிநாள் சுரப்பி இப்போ இந்த மூன்றுமே இந்த ஆ இஇ இந்த மூன்றுமே நரம்புகளில் உணர்வுகளை கடத்தக்கூடியது ஆனால் கார்டிசோன் இதுக்கு தொடர்பு இல்லாதது எனவே அதுதான் சரியான விடை எந்த மூளை நரம்பு அதிகமான கிளைகளே கொண்டது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க வேகஸ் நரம்பு கொடுத்துருக்காங்க ட்ரைஜெமினல் நரம்பு கொடுத்துருக்காங்க முகப்பகுதி நரம்பு பார்வை இயக்க நரம்பு உங்களுக்கு தெரியும் நிறைய நரம்புகள் இருக்குது நம்ம உடம்புல அதாவது தானியங்கி நரம்புகள் நான் சொன்னேன் இல்லையா சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பட்டிக் பறிவு எதிர்ப்பறிவு நரம்புகள் இந்த வேகஸ் நரம்புலாம் பார்த்திங்கன்னா இந்த தொண்டையில் ஆரம்பித்து காற்றுக்குடல் ட்ரக்கியா லாங்ஸு அல்வியோலை அதே போல் உள்ள உதர விதானம் ப்ளஸ் உறுப்புகளுக்கெல்லாம் கனெக்ஷனை நிறைய வைத்திருக்கிறது வேகஸ் நரம்பு இடுப்பு வரைக்கும் அது போகுது ட்ரை ஜெமினல் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா இந்த கண் ஓரமாக இந்த பூர்வ பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நரம்பு முகப்பகுதி நரம்பு என்பது இந்த முகத்தில் இருக்கக்கூடிய தசைகளை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது பார்வை இயக்கங்கிறது பார்வை மட்டும்தான் இப்போ அதிகமான நரம்பு கிளைகளை கொண்டது அப்படின்னா வேகஸ் நரம்பு தான் ஆனால் நான் ஒன்று அவங்களுக்கு மிக நீண்ட பெரிய நரம்பு எது அப்படின்னா சயாட்டிக் நரம்பு அது தொடை கால் வரைக்கும் போகிற நீண்ட நரம்பு அதையும் நீங்கள் நிலையில் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது ஐவன் பேவ்லோ அப்படிங்கிற ஒருத்தர் எதன் மீது இந்த சோதனைகள் எல்லாம் நடத்தினார் என்ன டெஸ்ட் நடத்தினார் அவர் உங்களுக்கு தெரியும் உமிழ்நீர் அதாவது நாய்க்கு ஒரு உணவை கொடுத்து அந்த உமிழ்நீர் சுரப்பதை அதை எப்படி நடத்துகிறது என்றதை ஆய்வு செய்தார் அப்போது நம்ம கண்டிஷன்டு ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில் அப்படி பார்த்திங்கன்னா இதில் சிம்பிள் ரெஃப்ளெக்ஸ் எளிய அணிச்சை கட்டுப்படுத்தப்பட்ட அணிச்சை கண் ஐ மீன் கண்டிஷன்டு ரெஃப்ளெக்ஸ் இதய அணிச்சை அண்டு உயிர் தோற்றம் ஆர்ஜின் ஆஃப் லைஃப் அப்படின்னு நாலு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க இந்த பேவலோ செய்த சோதனை எதைப்படுத்துதுன்னா நாய்களினுடைய உமிழ்நீர் சுரப்பியை பற்றி தான் அவர் நடத்தினாரு கட்டுப்படுத்தப்பட்ட அணிச்சைகள் அதாவது ஒரு நாய்க்கு தொடர்ச்சியாக அந்த உணவை அதாவது ஒரு மணியை ஒழித்து விட்டு உணவை கொடுத்து கண்டிஷன் பண்ணுறார் அந்த டாகை அப்போது ஒரு சில நாட்கள் ஒரு ஒரு வாரம் கழித்து வெறுமனே ஒரு ஒரு பெல் அடித்து விட்ட உடனே அடித்த உடனே அவருக்கு உணவை கொடுப்பார் இப்படி ஒரு ஒரு மாமிசத்துண்டை கொடுக்குறார் இப்படியே கொடுத்துட்டு வரும்பொழுது ஒரு ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இவர் மியர்லி ரிங்கிங் த பெல் மியர்லி ஒரு பெல் அடிக்கிறார் அடித்த உடனே முதலிலே அந்த மாமிசத்துண்டை வாயிலே வைத்த பிறகுதான் உமிழ்நீர் சுரப்பி வரும் உமிழ்நீர் வந்தது ஆனால் அந்த அந்த விலங்கு கட்டுப்படுத்தப்பட்டதுனாலே பெல் அடித்த உடனே வாயில் எச்சில் சுரக்குது நமக்கே கூட அப்படி தானே ஸ்கூலில் பெல் அடித்த உடனே நம்ம உடனே எதை பற்றி திங்க் பண்ணுறோம் லஞ்ச் பற்றி திங்க் பண்ணுறோம் நம்மளுமே கண்டிஷன் ஆகிடுறோம் இல்லையா ஸோ கட்டுப்படுத்தப்பட்ட அனிச்சை என்று அழைக்கிறோம் அதுதான் ஆன்சர் அடுத்தது நரம்பு சவியினுடைய ஓய்வு நிலையில் அடர்த்தியின் வேறுபாட்டின் அடிப்படையில் அயனிகள் ஊடுருவ அனுமதித்தால் நிகழ்வது என்ன நரம்பு சவியின் ஓய்வு நிலையில் நரம்பு ஓய்வில் இருக்குது அடர்த்தியின் வேறுபாட்டின் அடிப்படையில் அயனிகள் இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்போது நரம்பு ஓய்வில் இருந்தாலும் இந்த சோடியம் பொட்டாசியம் பம்ப் அப்படின்னு நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன ஆகும் நான் சொல்லியிருக்கேன் அந்த சோடியம் பொட்டாசியம் உள்ளேயும் வெளியேயும் போவும் அப்படின்னு சொன்னேன் ஆனால் இங்கே அதில் நுணுக்கமான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க சோடியம் அயனிகள் செல்லுக்குள் ஊடுருவுதல் சரிதான் ரைட் அடுத்தது பொட்டாசியம் மற்றும் சோடியம் அயனிகள் செல்களிலிருந்து வெளியேறுதல் இல்லை இதில் ரெண்டில் ஒன்றும் ஒன்று உள்ளேயும் ஒன்று வெளியேயும் செல்லணும் அதனால் அதை ஒத்துக்க முடியாது சோடியம் அயனைகள் செல்லுக்குள் ஊடுருவுதல் இது ஓய்வு நிலையில் நடக்காது ஒரு நரம்பில் தூண்டலை வழங்கும்பொழுது தான் சோடியம் அயனிகள் உள்ளே செல்லும் அப்போ அது இல்லை அப்படி பார்த்திங்கன்னா சோடியம் அயணிகள் செல்களிலிருந்து வெளியேறுதல் அப்படின்னா அது நம்ம சொல்லலாம் இப்போ சோடியம் அயனைகள் வந்து செல்களிலிருந்து உங்களுக்கு படிச்சிருக்கோம் மூன்று சோடியம் அயனைகள் ஒரு ஓய்வில் இருக்கும்போது வெளியேறுகிறது அதே போல் பொட்டாசியம் அயனிகள் இரண்டு பொட்டாசியம் அயனிகள் செல்லுக்குள்ளே ஊடுருவுகிறது இதில் அதிகமாக நடக்கிறதுன்னு எதுன்னு பார்த்தா சோடியம் செல்களில் இருந்து வெளியேறுதல் தான் நடக்கும் அதுதான் ஓய்வு நிலையில் அடுத்த பகுதி மூளையை பற்றிய ஒரு வினா லிம்பிக் மண்டலத்தின் இப்பகுதி கற்றலுக்கு அவசியமான குறைந்த கால நினைவாற்றலை நீண்ட கால நினைவாற்றலாக மாற்றுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போது லிம்பிக் மண்டலம் மூளையில் லிம்பிக் மண்டலம்னு ஒரு பகுதி இருக்குது மையப்பகுதியில் இருக்குது இதைத்தான் நம்ம உணர்ச்சி மூளை என்று அழைக்கிறோம் ஒரு சென்சரி பிரைன் என்று கூட அழைக்கலாம் இதுதான் என்ன பண்ணுதுன்னா முக்கியமான பகுதிகளாக அதில் இருக்குது அதில் இந்த அமிக்தலா அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது தடுப்பு சுவர் அப்படின்னு சொல்லலாம் செப்டம்னு நம்ம படத்தில் பார்த்துருப்பீங்க அது இருக்குது ஹிப்போ கேம்பஸ்ன்னு ஒரு பகுதி இருக்குது கார்பஸ் ட்ரையாட்டம்னு இருக்குது இப்போ இந்த கார்பஸ் ட்ரையாட்டம்ங்கிறது ஒரு நான் சொன்ன வெள்ளை நிற பகுதியிலே காணப்படுகிற சாம்பல் நிற திட்டு ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிறது இந்த ஒருங்கிணைப்பு செயல்களை ஒருங்கிணைக்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இந்த நினைவாற்றல் நீ குறைந்த கால நினைவாற்றலை நீண்ட கால நினைவாற்றலாக மாற்றுவதிலே ஹிப்போ கேம்பஸ் என்ற ஒரு பகுதி தான் முக்கிய பங்கு ஆற்றுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எது ரான்வியர் கனுடன் தொடர்புடைய சரியான வாக்கியம் அப்படின்னு பார்த்தா இராண்வியர் கனவுனா என்ன அர்த்தம் அந்த மயிலின் உரைக்கும் ஒரு ஒரு ரெண்டு மயிலின் உரை தொடர்ச்சியாக இல்லாமல் ஆங்காங்கே சிறிது இடைவெளி விடுகிறது இல்லையா அதனால தான் அந்த பகுதிகளில் இந்த உணர்வலைகள் இந்த சால்டேஷன் என்று சொல்கிறோம் அப்படியே ஒரு தாவுகிறது அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேதி இணைப்புன்னு சொல்கிறோம் இல்லையா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ராண்வியர் பகுதியில் தான் ஒரு மயிலின் உரை எங்கே முடிவடைகிறதோ அங்கிருந்து உணர்வலையானது அப்படியே ஒரு சால்டேஷன் சொல் தாவுதல் முலையில் உணர்வலைகள் கடத்தப்படுகிறது அப்படி பார்த்தா நியூரிலம்மா தொடர்ச்சியானது சரி அடுத்தது மயிலின் உரை தொடர்ச்சியற்றது அற்றுறது சரி நியூரீலம்மா மயிலின் உரைகள் தொடர்ச்சியற்றது மயிலின் உரைனால் சூழப்பட்டது அப்போ ரான்வியர் கனவுல மயிலின் உரை இருக்காது அப்போ ஈ இல்லை சரி நியூரிலம்மா மயிலின் உடைகள் தொடர்ச்சியற்றது அப்படின்னா அதுவும் இல்லை ஏனென்றால் நான் சொல்லியிருக்கேன் நியூரிலம்மா தொடர்ச்சியாக இருக்கும் நரம்புகளில் மயிலின் உரை தொடர்ச்சியற்றது இப்போது இங்கே பாருங்கள் அந்த பி ஆப்ஷன் பாருங்கள் மயிலின் உரை தொடர்ச்சியற்றது அங்கே பார்த்திங்கன்னா அந்த இராண்வியர் கனவில் மயிலின் உரை இருக்காது இல்லையா அப்போது தொடர்ச்சி அற்றதாக இருக்கக்கூடிய மயிலின் இராண்வியர் கனவில் மயிலின் உரை இல்லாமல் இருப்பது தான் சரியான விடை அப்போ இந்த விடையை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் ஒரு நரம்பின் ஆக்சானுக்கும் மற்றும் டென்ட்ரைட்டுக்கும் இடையே சந்திப்பு எப்படி இருக்கும் எப்படி நிலையான பாலமாக இணைப்பு முனையாக ஒரு இணைவா சைனாப்ஸா என்று கேட்கிறார்கள் ஒரு ஆக்சான் நீண்ட ஆக்சான் அது அருகிலே உள்ள இன்னொரு நரம்பினுடைய டென்ட்ரைட்டோட தொடர்பு கொள்ளும்பொழுது அந்த இணைவு அதை எப்படி நம்ம அழைக்கிறோம் அதுதான் அந்த நரம்புகள் சந்திப்பு அப்படின்னு சொன்னேன் தமிழில் அதுதான் சைனாப்ஸ்ன்னு பேர் இந்த ஸ்னாப்ஸிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் ஸ்னாப்ஸிஸ் அதில் விட ஒரு சின்ன இடைவெளி இருக்கும் ஸ்னாப் சிஸ் கிளப்டுன்னு சொல்கிறோம் அப்போ ஸ்னாப்ஸிஸ் தான் சரியான விலை நிலையான பாலமாகவும் இருக்காது அவ்வப்போது அது இன்னும் சொல்லப்போனால் ஒரு நரம்பிற்கும் இன்னொரு நரம்பிற்கும் இடையில் ஒரு இடைவெளி இருக்கும் அப்போ நிலையான பாலம் இருக்க முடியாது இணைப்பு முனை பர்மனெண்டாக இணைந்து இருக்காது ஒரு இணைவு என்று சொல்ல முடியாது அப்போ சைனாப்ஸ் தான் சரியான விடையாக இருக்க முடியும் நடுமுலையில் காணப்படும் நான்கு வட்ட வடிவ முகழ்ப்புகள் அதுக்கு என்ன பெயர் நடு மூலையில் பார்த்திங்கன்னா முக்கியமாக இருக்கிறது ஒரு நான்கு வட்ட வடிவம் இந்த இந்த ஃபோர் ஸ்பெரிக்கல் சென்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு மொட்டு போல் இருக்குது அது அதுக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க கார்போரா குவாட்ரி ஜெமினான்னு ஒரு ஆப்ஷன் கார்பஸ் கலோசம்னு ஒரு ஆப்ஷன் கார்பஸ் ட்ரையாட்டம் கார்பஸ் தலாமஸ் இது பாருங்கள் இதில் ஒரு மூன்று விடைகள் மிக நெருக்கமாக இருக்குது நமக்கே என்ன தோணும் ஓஹோ அப்போ கார்பஸோடு தான் ஏதோ இருக்குது என்று தோன்றும் அப்படி தான் நம்ம ஏமாந்து விடக்கூடாது கார்பஸ் கலோசம் என்பது உங்களுக்கு தெரியும் இது வந்து உங்களுக்கு இரண்டு பெருமூளையினுடைய இரண்டு கோலங்களை இணைக்கும் நரம்பு பகுதி ஷீட் ஆஃப் நர்வஸ் டிஷ்யூ இது இல்லை கார்பஸ் ட்ரயாட்டம்ங்கிறது நான் சொன்னேன் ஒரு சாம்பல் நிறத்திட்டு வெள்ளை நிற பகுதியில் இருக்கிறது அப்போ இதெல்லாம் இந்த செஃப்லான்னு சொன்னோம் பார்த்தீங்களா முன்மூலையை பார்த்து எடுத்துட்டிங்கன்னா பெருமூளையும் டயான் செஃப்லானில் யார் இருப்பானா தலாமஸும் ஹைப்போதலாமஸும் அப்போ அந்த கார்பஸ் ட்ரேட்டமில் அங்கே தான் வருது அப்போ அந்த கார்பஸ் தலாமஸ் அப்படிங்கிறதும் அந்த செஃப்லானில் வருது அப்போது நடுமூளையை பற்றி நம்ம பேசுகிறோம் அதெல்லாம் முன்மூளைக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கிறது அப்படி பார்க்கின்ற பொழுது கார்போரா குவாட்ரி என்பது அதுதான் வட்ட வடிவ முகழ்ப்புகள் என்று பெயர் இதுதான் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பார்வை அணிச்சை இந்த விஷுவல் ரெஃப்ளக்ஷன் சொல்கிறோம் இல்லையா நம்ம என்னதான் நேராக பார்த்து கொண்டிருந்தாலும் அருகிலேயே ஒரு வண்டோ ஏதோ பறக்கின்ற பொழுது நம்மளால் கண்டறிய முடிகிறது யாரோ இங்கே செல்லுகின்ற பொழுது நம் கண்கள் அதை பார்க்கிறது அதெல்லாம் இந்த இந்த அதிலே நான் ரெண்டு இருக்கோம் சுப்பீரியர் கோழிக்குலை இன்பீரியர் கோழிக்குலை மேல் பக்க கோழிக்குலைகள் என்று பெயர் கீழ்ப்பக்க கோழிக்குலைகள் என்று சொல்கிறோம் அப்போ அவை மேல் பக்கத்தில் உள்ளது பார்வை அணிச்சை செயல் கீழ்ப்பகுதியில் உள்ளது அந்த கேட்டல் அணிச்சை செயலை தொடர்புடையது அடுத்த வினா நரம்பின் ஓய்வு நிலை சவு மின்னடுத்தின் பொழுது நடைபெறும் சோடியம் பொட்டாசியம் உந்தம் இவ்வாறு நடைபெறுகிறது இதிலிருந்து ஒரு கொஷின் கேட்கலாம் நல்லா வினா அது சோடியம் பொட்டாசியம் எக்ஸ்சேஞ்ச் பம்ப் அப்படின்னு சொன்னேன் ஒரு நரம்பு அந்த நரம்புகளுக்கு வெளியேயும் உள்ளேயும் அடர்த்தி வேறுபாட்டை கிரியேட் பண்ணுறதுக்காக தொடர்ந்து சோடியம் பொட்டாசியம் உள்ளேயும் வெளியேயும் நகர்ந்து கொண்டே இருக்கும் அதற்கு சக்தியை செலவழித்து அந்த வேறுபாட்டை அதை கிரியேட் பண்ணுது அப்போ தான் அந்த நரம்பை நம்ம போலரைஸ்டுன்னு சொல்கிறோம் இல்லையா மின் முனையாக்கம் என்று சொல்கிறோம் அப்படி பாருங்கள் இப்போ நம்ம சொன்ன பாயிண்ட் நம்ம தேடி நான் நடத்தின பாடத்தை கவனிச்சிருந்தீங்கன்னா அதில் டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும் மூன்று சோடியம் அயனிகள் உள்ளேயும் இரண்டு பொட்டாசியம் அயனிகள் வெளியேயும் கடத்தப்படுகின்றன இல்லை இல்லையா சோடியம் ஓய்வில் இருக்கும்பொழுது சோடியம் உள்ளே வராது அடுத்த பாயிண்ட் மூன்று பொட்டாசியம் அயனிகள் உள்ளேயும் ரெண்டு பொட்டாசியம் அயனிகள் வெளியேயும் இதுவும் சரியில்லை ஏன் அப்படின்னு பின்னாடி பாருங்கள் மூன்று சோடியம் மயானிகள் வெளியேற்றப்பட்டு இரண்டு பொட்டாசியம் மயானிகள் வெளியே உள்ளேற்றப்படுகின்றன இதில் பார்த்திங்கன்னா மூன்று சோடியம் அயானிகள் வெளியேற்றப்படுகிறது ரெண்டும் உள்ளே வருகிறது அதனால தான் வெளியில் பாசிட்டிவ் சார்ஜ் உள்ளே நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது ப்ரோட்டீன் இருப்பதனால அப்போ இங்கே பார்த்திங்கன்னா இது இப்போ இதுதான் சரியான விடை இ இப்போ இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை கால்சியத்தை பற்றி நம்ம அங்கே பேசுவதே இல்லை ஆக இந்த எண்ணிக்கையில் நம்ம கவனமாக இருக்கணுங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு மூளை தண்டுவட திரவம் காணப்படாத பகுதி எது அப்படின்னா மூளையினுடைய எந்த பகுதியில் நான் சொன்ன மூளை தண்டுவட திரவம் என்பது மூளைக்குள்ளே ஆங்காங்கே இடைவெளி இருக்கிறது அந்த இடைவெளியில் அதாவது ஒரு வென்றுக்கல் என்று சொல்கிறோம் பள்ளம் என்று கூட வைத்துக்கொள்ளுங்களேன் அங்கே பார்த்தீங்கன்னா எ டென்ஸ் நெட்ஒர்க் ஆஃப் கேப்பிலரிஸ்னு சொல்லக்கூடிய கோராய்டு ஃபிளக்சஸ் ஃபிளக்சஸ்னா நக்ஸஸ் அப்படியே வலைப்பின்னல் அந்த பல்ல மூளைக்குள்ளே நான்கு வென்றுக்கள்கள் இருக்கின்றன பக்கவாட்டில் ரெண்டு மையத்திலே ஒன்று மூன்றாவது வென்றுக்கள் முகலத்தில் இந்த மிடலில் ஆப்லம் கேட்டால் ஃபோர்த்து வென்றுக்கள் இந்த நான்கிலேயுமே இந்த கோராய்டு ஃபிளக்சஸ் என்ற அந்த இரத்த வலைப்பின்னல் காணப்படுகிறது அவை சுரப்பது தான் மூளை தண்டுவிட திரவம் இது மூளையை உள்ளேயும் வெளியேயும் பாதுகாக்கிறது என்று சொன்னேன் அப்படி பார்க்கின்ற பொழுது இது எங்கே இருக்காது வென்றுக்களில் இருக்குது தண்டுவிடத்துக்குள்ளே நான் சொன்ன அந்த சென்ட்ரல் கெனாலில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் டியூராமேட்டர் கீழ் பகுதி கீழ் அறை இதில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னா டியூராமேட்டருங்கிறது மண்டை ஓடுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கவாலம் இந்த கிரேனியல் கல்லை ஒட்டி இருக்கிற கூடிய ஒரு சவ்வு தான் டியூராமேட்டர் ஸோ அங்கே அங்கே அந்த செவ் அந்த திரவம் இருக்காது அறக்குநாயுடு அறையில் பார்த்திங்கன்னா கீழ் கீழறைன்னு ஒன்று இருக்குது சப் அரக்குநாயுடு ஸ்பேஸுன்னு பேர் இதுதான் இந்த பயாமேட்டருக்கும் அரக்கநாயுடுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சின்ன கேப் அங்கே இருக்கிறத இந்த அறையில் இருக்க இருக்கும் அப்போ இந்த மூன்று ஏ ஏ பி சி மூ இருக்கும் அந்த சி பகுதியில் இருக்காது இது ஆன்சர் இதுவும் கேட்டிருக்காங்க அந்த வினாவை இன்பம் பயம் பால் உணர்வு அன்பு ஆகிய உணர்வுகளை கடத்தக்கூடிய உணர்ச்சி மூளை என்று எதை அழைக்கிறோம் ஹைப்போதலாமஸை உடனே மாணவர்கள் சூஸ் பண்ணிவிடுவாங்க ஹைப்போதலாமஸ் முக்கிய பணி ஆற்றுகிறது ஆனால் அதற்கு அறுதியிட்டு உடன்த மேஜர் ஃபங்க்ஷன்ஸும் நம்ம செக்ரிகேட் பண்ணிக்கணும் அடுத்தது தலாமஸ் தலாமஸ் நான் கேட்வேன்னு சொன்னேன் எல்லா உணர்வுகளும் ஆல் சென்சரி இன்புட் அஸ்வெல்லஸ் மோட்டார் அவுட்புட் எல்லாமே இது வழியாக தான் வெளியில் வரும் சரி லிம்பிக் மண்டலம் ஒன்று இருக்குது இன்ஃபண்டிப்புலம் இது பிட்யூற்றிய அந்த ஹைப்போ தலாமாஸோடு இணைக்கக்கூடிய ஒரு பகுதி அப்போ இந்த மூன்றுமே ஏயும் இல்லை பியும் இல்லை டியும் இல்லை இந்த லிம்பிக் மண்டலத்தில் தான் அமிக்தலா ஹிப்போ கேம்பஸ் போன்ற பகுதிகள் எல்லாமும் காணப்படுகிறது அப்போ இதைத்தான் நம்ம உணர்ச்சி மூளை என்று அழைக்கிறோம் மறந்துடக்கூடாது மந்த அல்லது சோம்பல் கால்வாய்கள் என்று எழுதிய அழைக்கிறோம் அப்படின்னா நல்லா கவனிக்கணும் சோடியம் ஒரு உணர்வுகள் ஒரு நரம்புகளில் தூண்டப்பட்ட உடனேயே சோடியம் அயனைகள் சோடியம் கால்வாய் வழியாகத்தான் உள்ளே போகும் தூண்டல் ஒரு நரம்பில் ஒரு ஸ்டுமிலஸ் அப்ளை ஆகும்போது தான் சோல்வ சோடியம் கால்வாய்கள் திறக்கும் அதுவும் ஒரு ஷார்ட் லீவ்னு சொல்கிறோம் இட் இஸ் வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் ஒரு குறைந்த காலத்துக்கு மட்டுமே இந்த சோடியம் கால்வாய்கள் திறந்திருக்கும் அப்போ நிறையா உள்ளே போகும் அப்புறம் உடனே மூடிக்கும் திரும்ப சோடியத்தை நம்ம செலவழித்து தான் வழியில் தள்ள வேண்டியிருக்கு ஆனால் அந்த பொட்டாசியம் கால்வாய்கள் இருக்கு இல்லையா அது மிக மிக மெதுவாகத்தான் மூடும் அதனால தான் அந்த சவு எப்படிப்பட்டதுன்னு சொன்னேன் சோடியத்தை உள்ளே அனுப்ப ஓய்வு நிலையில் சோடியம் உள்ளேயும் வெளியேயும் போக முடியாது ஆனால் பொட்டாசியம் உள்ளேயும் வெளியேயும் போக முடிகிறது என்றால் என்ன அர்த்தம் அதனுடைய கால்வாய்கள் சோம்பல் தன்மை கொண்டதாக இருக்கிறது என்ற அர்த்தம் ஆக இந்த சோம்பல் மந்த அல்லது சோம்பல் கால்வாய்கள் எங்கே காணப்படுகிறது என்றால் எது அப்படின்னா பொட்டாசியம் மின்னூட்ட கால்வாய்களை தான் நம்ம மந்த அல்லது சோம்பல் கால்வாய்கள் என்று அழைக்கிறோம் லேசி கெனால்ஸ் அப்படின்னு பேர் ஓகே ஸோ அன்பு மாணவ செல்வங்களே இன்றைய பாடத்தில் நரம்பு ஒருங்கிணைப்பு என்ற பாடத்தில் பல்வேறு நரம்புகள்னால் என்ன அதனுடைய வகைகளை எப்படி படுத்துகிறோம் நரம்பு மண்டலத்தினுடைய வகைகள் மூளையை பற்றி தெரிந்து கொண்டோம் தண்டுவடத்தை பற்றி தெரிந்து கொண்டோம் அதே போல் நரம்பு சந்திப்புகளை பற்றியும் தெரிந்து கொண்டோம் அதே போல் அதில் வரக்கூடிய சில நுணுக்கமான வினாக்களை நான் இங்கே சொன்னேன் இதற்கு பிறகு இருக்கிற உணர்ச்சி உறுப்புகளை பற்றி நாம் இன்னொரு வகுப்பில் விரிவாக பேச இருக்கிறோம் இப்படி இந்த நமது பாடத்தையும் நன்கு படித்துக்கொண்டு என்சிஆர்டி பாடம் புத்தகம் இருக்கு இல்லையா அதுல வரக்கூடிய பாடப்பகுதியும் நம்ம கம்பேர் பண்ணி படித்தீங்கன்னா இதிலிருந்து தான் வினாக்கள் வரும் மிக இலகுவாக உயிரியல் பாடத்தில் அதிக மதிப்பெண்களை பெற்று நாம் நீட் தேர்வுக்கு இலகுவாக நல்ல ரேங்க் மார்க் எடுத்து நம்ம வர முடியும் என்று உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டபசாலை சாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்